ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பாலிடிக்ஸில் வந்து தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, முக்கியமாக வந்து இதில் வந்து அரசியல் சிந்தனைகள் எதை பற்றி இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தோடு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், தமிழகத்தோடைய பண்டைய அரசியல் கருத்துக்கள், அப்புறம் திருவள்ளுவரை பற்றி, அதுக்கப்புறம் பாரதியாரை பற்றி, அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் தோன்றியிருக்கக்கூடிய பொது உடைமைவாத கருத்துக்கள், அதாவது அந்த பொது உடைமை காரத்தை பொது உடைமைவாத கருத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய சிங்காரவேலருடைய பொது உடைமை கருத்துக்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கொள்கைகளை புரிந்து கொள்ளக்கூடிய இவே ராமசாமியோடைய கருத்துக்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் இயக்கம், அப்புறம் திராவிட இயக்கத்துடைய முக்கியமான விளக்கங்களை தான் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று பின்னணி, அதாவது இந்த தமிழக அரசியல் சிந்தனைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னா, அதாவது ஸ்ட்ராபோ அப்படின்றவர் ஒரு கிரேக்க வரலாற்று சிந்தனையாளர், அவர் வந்து வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிமு 63லேருந்து கிபி 24 வரைக்கும், அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு வந்து 63, பொது ஆண்டுக்கு பின்பு 24, ஏறக்குறைய ஒரு 61 வருஷத்துக்கிட்ட வாழ்ந்திருப்பார் இவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் எதுக்காக இந்த இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து தமிழ் முடியாட்சியோடைய பாண்டியர்கள் காலத்தில் தான் வந்து பாண்டியர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய ராஜதந்திர வரலாற்றை இவர் வந்து கவனிக்கிறார். எப்படி வந்து இவங்க வந்து அரசாட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை கவனிக்கிறார் இவர். ஓகேவா? ஸோ இதை கவனித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை எது மையமாக கொண்டு இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்க்குறாரு. இதில் வந்து என்னென்னா, மத்திய தரைக்கடல் பகுதிகளில் வர்த்தகத்தை வளர்க்கறதுக்காக தமிழக கரையோரங்களில் இருந்த முக்கியமான துறைமுகங்கள் தான் வந்து இதுக்கு ரொம்ப மையமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ கிமு 200லேருந்து கிபி 300 வரைக்கும் வந்து இந்த துறைமுகங்கள் வந்து நல்லா செயல்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த துறைமுகங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொற்கை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொற்கை மேலே கொடுத்துருக்கு பாருங்க, கொற்கை, பூம்புகார், வசவசமுத்திரம், பெரிமுலா, அரிக்கமேடு, அழகன்குளம், மாமல்லபுரம். ஸோ இதில் அடியில் இருக்க அரிக்கமேடு, அழகன்குளம், மாமல்லபுரம், ஸோ இதெல்லாம் தெரியும். ஆனால் மேலே இருக்க கொஞ்சம் புதுசாக இருக்கும், அதாவது பூம்புகார், அதாவது வசவசமுத்திரம், அப்புறம் பெரிமுலான்றது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாணிபத்தில் சிறந்து விளங்கி இருக்கக்கூடிய இந்தியாவுடைய, அதுவும் தமிழகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு துறைமுகங்கள் தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இது வந்து இது தவிர்த்து இலங்கை, சீனா, இந்த மாதிரி ஆசிய நாடுகள்லாம் வந்து எகிப்து மற்றும் கிரேக்க மற்றும் ரோமபுரி நாடுகளோட நல்ல திறம்பட ஒரு வணிக இதுவை வந்து மேற்கொண்டிருக்குது. ஓகேவா? ஸோ அடிப்படை தன்மைகளுடைய தாக்கங்களாக இந்த துறைமுகம் வந்து செயல்பட்டுருக்குது இல்லையா? ஸோ இதனோட அடிப்படைத்தன்மையோட தாக்கங்கள் எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அரசியல், அப்புறம் வந்து சமுதாயம், பண்பாடு, வர்த்தகம் மற்றும் வாணிப தொடர்புகளை உலகின் மற்ற நாடுகளுடன் யார் ஏற்படுத்தணும்னு தான் தமிழர்கள் வந்து மற்ற நாடுகளோட வணிகத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஏறத்தாழ வந்து நம்மளுக்கு தெரியும் சங்க காலத்தோடைய வருஷம் என்ன அப்படின்ட்டு, கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சமுதாயம், பொருளாதாரம், பண்பாடு, அரசியல், இதெல்லாமே வந்து இந்த சங்க காலத்தோடைய முக்கியமான ஒரு ஆதாரமாக விளங்கியிருக்குது. ஓகேவா? ஸோ அகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்க பாடல் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எது எது அப்படின்னா அகமாகவும் அகம் புறம் ரெண்டாக பிரிக்கலாம். அகம் அப்படின்றது வந்து அன்பு சார்ந்து இருக்கிறதாகவும், புறம் அப்படின்றது வந்து போர், நன்மை, தீமை, சமூகம், நீதி, முடியரசு, ஸோ இதெல்லாம் கொண்டிருக்கிறது தான் புறம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் அரசியல் முறைமையை பற்றி சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னா இந்த புறம் அப்படின்ற ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ் அரசியல் முறைமை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சங்க இலக்கிய புத்தகங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா எட்டு தொகை நூல், இது நம்மளுக்கு நார்மலாக தெரியும் சங்க இலக்கியங்கள் வந்து 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு. 8 தொகையில் என்ன இருக்கும், நற்றிணை, குறுந்தொகை, 500, 10 பரிபாடல், கலித்தொகை, 100, 400, இதை வந்து 8 தொகை. 10 பாட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 10 நூல்கள் இருக்கும். அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 புத்தகங்கள் வந்து தமிழ் இலக்கணமாக கருதப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சங்க இலக்கியங்களுக்கு பிறகு சேகரிக்கப்பட்ட பிரபலமான பாடல் திரட்டு எது அப்படின்னா, அதாவது நூற்கோவைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க.
ஓகேவா. சங்க இலக்கியங்களுக்கு பிறகு, சங்க காலத்துக்கு பின்பு இயற்றப்பட்டது எல்லாமே 17 கீழ்கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இதில் இந்த கீழ்கணக்கில் 18 நூல் இருக்குன்னு தெரியும். இதில் ஒரு பகுதி தான் வந்து மிகவும் பிரபலமான பகுதி எதுன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, அப்புறம் வந்து 18 சிறிய நூல்கள். இதெல்லாம் வந்து சங்க காலத்துக்கு பின்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல்கள். ஓகேவா. ஸோ இதில் இது வந்து பார்த்திங்கனாக்கா திருக்குறளையும் உள்ளடக்கியது. எது இந்த 17 கீழ்கணக்கு நூல் வந்து திருக்குறளை கூட உள்ளடக்கியது தான். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த காலகட்டத்தில் வந்து 17 கீழ்கணக்கு நூல் ஏற்றினால் சங்க காலத்திற்கு பின்பு அந்த டைமில் வந்து பிரபந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஏற்றுறாங்க. பிரபந்த இலக்கியத்தில் 3 வகையாக இருக்கும், கோவை, கலம்பகம், அப்புறம் வந்து பரணி. ஓகேவா. ஸோ இந்த 3 இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவைன்றது வந்து வரிகளை பற்றி சொல்லியிருக்கோம், அதாவது குறிப்பிட்ட கருத்தினாலான வரிகளை கொண்டிருக்கும், அதாவது வரிகளில் கருத்துக்கள் இருக்கும் பொழுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கலம்பகம் அப்படின்னா ஒரு பத்தியோட முடிவு வந்து அடுத்த பத்தியோட ஆரம்பமாக அமையும், அதுதான் வந்து கலம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரணின்றது என்ன அப்படின்னா பொதுவாக அரசன் மற்றும் வீரத்தை, அவனோட வீரத்தை சொல்லி பாடுறது தான் வந்து பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாரம்பரியத்தோட சிறந்த எடுத்துக்காட்டாக எது எது சொல்கிறாங்க அப்படின்னா, பாரம்பரியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாண்டிக்கோவையும் நந்தி கலம்பகமும் கலிங்கத்து பரணியும். மேலே பார்த்தோம் இல்லையா, கோவை, கலம்பகம், அப்புறம் வந்து பரணின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த பாரம்பரிய சிறந்த எடுத்துக்காட்டு, பாரம்பரியத்தோட சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னா பாண்டிக்கோவை, அப்புறம் வந்து நந்தி கலம்பகம், கலிங்கத்து பரணி. ஓகேவா, இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பண்டைக்கால தமிழக இலக்கியங்களில் வந்து திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் வந்து சங்க அரசியலோடைய தன்மை, சமுதாயம் மற்றும் பண்பாட்டினை பற்றிய ஒரு ஆழ்ந்த நுண்ணறிவுடன் படைக்கப்பட்டு இருந்தது. ஓகேவா. ஸோ இந்த தமிழ்நாடு வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் மொழியை அடையாளம், அதாவது தமிழ் மொழி அடையாளம், அப்புறம் தமிழர் பண்பாடு, தமிழர் பாரம்பரியம், அப்புறம் வந்து மரபுகளுடைய அடிப்படையாக கொண்டது தான் வந்து இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு வந்து பார்த்திங்கனாக்கா நில அமைப்பாலையும் ஆட்சியாளர்களாலையும் தலைவர்களாலையும் வெவ்வேறு தலைவர்களால் ஆளப்பட்டு இருந்தாலுமே தமிழ்நாடுன்றது வந்து தமிழ்நாடுன்ற ஒரு தேச கூட்டமைவுன்றது இங்கே இருந்திருக்கு, அப்போவே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கலிங்க நாட்டோடைய காரவேலன், கலிங்கம்னா என்ன, ஒரிசான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கலிங்க அரசன் காரவேலா அப்படின்றவர், அவர் வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா கிமு 165. ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ராபோன்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தோம், அவர் வந்து கிமு 63. ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்களா கிமு 63லேருந்து 24 வரைக்கும் வளர்ந்தேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வாழ்ந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா கிமு 165 வாழ்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 132 வருஷமாக வந்து தமிழ் கூட்டமை வந்து எத்தனை வருஷமாக இருந்ததுன்னா 132 வருஷமாக இருந்திருக்குது. இந்த கூட்டமை வந்து 132 வருஷமாக இருந்த கூட்டமைவை வந்து அழித்தவர் யாருன்னா இந்த கலிங்க அரசன் காரவேலை தான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரி தமிழ் கூட்டமைப்பு இருந்ததுக்கு வந்து மற்ற நாடு வந்து படையெடுத்து வந்துச்சான். இந்த கூட்டமைப்பை கலைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து படையெடுத்து வந்தப்போ அதை எதிர்த்து போரிடும்போது அந்த போரிட்ட ஒரு படையெடுப்பை வந்து விவரமாக சொல்கிறது எந்த நூல், எந்த சங்க இலக்கியம் அப்படின்னா அகநானூறு. நம்ம பார்த்தோம் இல்லையா 8 தொகையில் அந்த நூல், அதில் ஒரு நூலான அகநானூறு தான் வந்து இந்த தமிழ் கூட்டமைப்புக்கான எதிரான படையெடுப்பு, அதை எதிர்த்து போரிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது எது அப்படின்னா அகநானூறு தான். ஓகேவா. ஸோ இது மாதிரி ஆனால் தமிழ் தேசியவாதம் அப்படின்றது வந்து என்னென்னா தமிழ் தேசியவாதம் என்பது காலனி ஆதிக்கத்தோடைய விளைவினால் தோன்றியது என்று சாதாரணமாக சொல்ல முடியாது. ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று தொடர்புடைய பங்கு வகிப்பதாகும். இதனால் அரசியல் என்பது அதாவது அரசியல்ன்றது வந்து பார்த்திங்கனாக்கா சங்க காலத்தில் இருந்தே வந்து அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரையறுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ பண்டைய தமிழ்நாடு அப்படின்றது என்ன, எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னா தமிழகம் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்பட்டிருக்குது பண்டைய காலத்தில். ஓகேவா. அந்த தமிழகம் வந்து அதனோட எல்லைகள் எங்கேருந்து எது வரைக்கும் அப்படின்னா திருப்பதியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கன்னியாகுமரியோட நுனி வரை உள்ளடக்கியது. அந்த பகுதியை வந்து அந்த
ஏரியாவை வந்து ஐந்து தனியாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஐந்து தனியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ தமிழ் மொழி பேசக்கூடிய பகுதிகள் வந்து எது எது அப்படின்னா, சோழர்கள், பாண்டியர்கள், அப்புறம் வந்து சேரர்கள், பல்லவர்கள், இதெல்லாம் தான் வந்து தமிழ் பேச மொழி பேசக்கூடிய பகுதிகளாக இருந்திருக்குது. ஓகேவா? சோழர்களுக்கு தெரியும் தலைநகர் எதுன்னா உறையூர், அப்புறம் பாண்டியர்களுக்கு வந்து மதுரை, சேரர்களுக்கு வந்து தற்போதைய கொங்கு நாடு மற்றும் கேரளா. கொங்குன்றது என்னது? கரூர். ஓகேவா? ஸோ அந்த கொங்கு நாடு கோயம்புத்தூர் நினைக்கிறேன். ஸோ அந்த கொங்கு நாடு மற்றும் கேரளா. ஓகேவா? ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு நிறைய அரசர்கள் மற்றும் குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டது, கடையெழுவாளர்களாலும் ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சங்கப்புலவர்களும் பாடியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கபிலர் ஔவையார் வந்து கடையெழுவாளர்கள், அதாவது ஆய், பாரி, ஓரி, காரி, ஸோ அதியமான், பேகன், இந்த பேகன் மற்றும் நல்லி, இவங்களை பற்றியெல்லாம் வந்து கபிலரும் ஔவையாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிறந்த அரசனுடைய குணங்களாக எது எது சொல்கிறாங்க இந்த கபிலரும் ஔவையாரும் அப்படின்னா, பாகுபாடற்ற நீதி வழங்கும் அரசனாகவும், மக்களிடத்தில் அன்பு உடையவனாகவும், போர்க்களத்தில் எதிரிகளுடைய வீரத்தை வெளிப்படுத்துவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது அப்படின்னா கபிலர் மற்றும் ஔவையார் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சபை அல்லது மன்றம். இது என்ன அப்படின்னா, அரசன் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய நாட்டின் உயர்ந்த ஒரு நீதிமன்றம் எதுனா அதுதான் வந்து இந்த சபை மற்றும் மன்றம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு கிராமத்துக்குமே வந்து ஒரு மன்றம் இருக்குமா? ஓகேவா? ஸோ அங்கே தான் வந்து எல்லாமே தப்பு பண்ணால் ஒரு விசாரணை படுத்துறது எல்லாமே வந்து அங்கே தான் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ வேண்டிய பணிகள் குறித்து விவாதிக்கிறதும், போர் வீரர்கள் மிகவும் வந்து ஒரு மதிப்பாக நடத்தப்பட்டாங்க. அப்புறம் வந்து போரில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இறந்தாக்கா அவர்கள் நினைவு தூண்ணு எழுப்புவாங்க, நடுகள் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. போருடைய நல்ல நடைமுறைகள் நிறைய வந்து சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அதில் வந்து புறநானூறுன்றது வந்து என்னென்னா ஒரு சங்க இலக்கியம், நம்ம பார்த்தோம் இல்லையா எட்டு தொகை நூலில். ஸோ அந்த எட்டு தொகை நூலான புறநானூறு வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பாண்டிய அரசனுடைய புகழை பற்றி சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நீதியை தியாகம் செய்யக்கூடாது. ஒரு அரசனாக இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த பக்கமும் ஒரு பக்கமாக சார்பு இல்லாமல் நீதியை வந்து நியாயமாக கரெக்டாக சொல்லணும். அதுதான் வந்து இந்த புறநானூறுலேயும் சங்க இலக்கியங்கள் எல்லாமே சொல்லுது. ஓகேவா? ஸோ நல்லாட்சி மற்றும் நற்செயல்கள் எப்பவுமே வந்து நீடித்த புகழை கொண்டு வரும். இதுதான் வந்து முக்கிய அரசியல் கொள்கைகளாக சங்க இலக்கியங்களை குறிப்பிடுகிறது. ஸோ சங்க இலக்கியங்களில் வந்து எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசியல் கொள்கையாக இருந்திருக்கு அப்படின்னா இந்த நல்லாட்சி நற்செயல்கள், அதாவது நீதியை தியாகம் செய்யாமை. ஸோ இதெல்லாமே தான் வந்து இந்த முக்கிய அரசியல் கொள்கையாக இருந்திருக்கு எப்போன்னா சங்க காலங்களில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மன்னராட்சி முடியாட்சி தன்மையை வந்து கொண்டிருந்தாலும் அரசனின் சட்டப்படியான முடிவுகள் மக்களின் ஒப்புதலை சார்ந்து தான் இருந்தது. ஓகேவா? என்ன தான் வந்து மன்னராட்சி, அதாவது மன்னராட்சி காலங்காலமாக வந்து வாரிசு அடிப்படையில் அரச பதவி அமைஞ்சாலுமே மக்களோட ஒத்திசைவு இல்லாமல் எந்த ஒரு முடிவும் மன்னர் எடுக்க மாட்டார். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இதில்னா சங்க இலக்கியம்ல சங்க இலக்கியத்தையே வந்து பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வரிகள்னால் பட்டினப்பாக்கம். நம்மளுக்கு தெரியும் பட்டினப்பாக்கம், ஆல்ரெடி தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். பட்டினப்பாக்கம் அப்படின்றது வந்து என்னன்னா கடற்கரை சார்ந்த சிற்றூர்கள் தான் பட்டினப்பாக்கம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த பட்டினப்பாலை, அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பட்டினப்பாலை. ஓகேவா? அந்த பட்டினப்பாலை அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுங்க வரி, வருமான வரி, பொருள் மீதுள்ள வரி, ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நிறைய வரிகளை பற்றி அந்த பட்டினப்பாலையில் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட வரலாற்று பின்னணி தான் பார்த்துன்னு இருக்கோம். அதாவது சங்க காலத்தில் எப்படி இருந்திருக்கு, இந்த தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து வரிகள் விதிச்சிருக்காங்க, எப்படி வந்து துறைமுகம், எப்படி வந்து பண்பாடு இருந்திருக்குன்றதை தான் இப்போ பார்த்துன்னு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாண்டியர் கல்வெட்டில், அதாவது வெளிநாட்டு வர்த்தகம், சுங்க வரி, இதெல்லாமே வந்து பெரும் பங்கு வகிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ தமிழ் அரசர்கள் தமிழகத்தை ஆட்சி புரிந்தனர், வெளிநாட்டு வர்த்தகம், சுங்க வரி முதலான அரசின் வருவாயில்
வரியில் பெரும் பங்கு வகிச்சார். பெரும் பங்கு வகித்தது எது அப்படின்னா சுங்க வரி தான் வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு வந்து வகிச்சிருக்கு. எதில் அப்படின்னா நாட்டை நிர்வாகம் செய்கிறதுல. ஓகேவா? ஸோ பாண்டியர் கல்வெட்டில் வந்து முத்துக்குளித்தல், அதாவது கலாத்திகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை முத்துக்குளித்தலுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன, முத்துக்குளித்தலுக்கு என்ன அப்படின்னா கலாத்திகர் அப்படின்னு சொல்லுவோம். முதன்மை எழுத்தருக்கு வந்து கணத்திகன் சொல்லுவாங்க. ஓகேவா? கணத்திகன் கணக்கர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ முதன்மை எழுத்தர் ஓகேவா, அவங்களுக்கு வந்து கணத்திகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கலாத்திகர்ன்றது வந்து முத்துக்குளித்தல், பாண்டியரோடைய கல்வெட்டில் முத்துக்குளித்தல் பற்றியும் இருக்குது. அப்புறம் வந்து முதன்மை எழுத்தர் அதாவது கணத்திகன் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழர்களோட கொடியில் வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா சோழர்களுடைய கொடியிலையும் நாணயங்கள்லையும் புலி சின்னத்தை பொறிச்சிருப்பாங்களாம். அப்புறம் வந்து சேரர்கள் வந்து வில்லு மற்றும் அம்புகளையும் பாண்டியர்கள் வந்து மீன் சின்னத்தையும் பல்லவர்கள் வந்து சிங்கத்தை சின்னமாக பெற்றாங்க. நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி சோழர்களுக்கு வந்து புலியும் சேரர்களுக்கு வில்லும் அப்புறம் வந்து பாண்டியர்களுக்கு மீனும் இருந்திருக்கு தெரியும். ஆனால் பல்லவர்களுக்கு சின்னம் எது அப்படின்னா சிங்கம். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒற்றர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உளவு பார்த்தல், அதாவது முக்கியமான ஒரு அங்கம். ஓகேவா? நாட்டின் முக்கியமான ஒரு அங்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்க காலத்தில் ஒற்றர்கள் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருந்திருக்கிறாங்க. நாட்டோடைய நிலைத்தன்மையை அமைதியையும் வந்து எதனோட செயல்பாட்டை பொறுத்து அமைந்திருக்கிறது அப்படின்னா ஒற்றர்களோட செயல்பாடை பொறுத்து தான் வந்து முக்கிய நம்மளுக்கு வந்து ஒரு நாட்டோடைய முக்கியமான ஒரு நிலைத்தன்மையை அது வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து மற்ற நாட்டில் வந்து எவ்வளோ படை வலிமை நம்ம நாட்டை தாக்க வாய்ப்பு இருக்குதா, அதை அந்த ஒரு உளவு பார்க்குறதுக்கு அமைக்கிறாங்க இல்லையா, அது இருந்தால் மட்டும்தான் வந்து நாட்டை வந்து ஒரு நிலையாக வந்து பராமரிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து வெளியூர்லேருந்து அடிமைகளை பிடிச்சின்னு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அடிமைகளை வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கட்டுமான அடிமைகளாக தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அடிமைகளை படையெடுத்த பின்பிடிப்பதும் பரிசுக்காக பரிமாற்றம் செய்யவும் அரசாட்சியாளர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஓகேவா? யாருன்னா இந்த அடிமைகள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி முறை அப்படின்றது வந்து ஒன்று இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஜாதி முறைகள் வந்து கடைபிடிக்கிறாங்க. அப்போது வந்து ஜாதி முறை அப்படின்ற ஒன்று வந்து சங்க காலத்தில் வந்து கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வர்க்க கருத்து வேறுபாடுகள் அதாவது ஸ்டேட்டஸு. ஓகேவா? யார் வந்து வசதி வாய்ப்பு அதிகமானவங்க, வசதி வாய்ப்பு கம்மியானவங்க, அந்த முறையில் வேணால் ஓரளவுக்கு இருந்திருக்கலாமே தவிர தொழில் முறையில் தான் காணப்பட்டிருக்குது தவிர மற்றபடி வந்து நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து அந்த ஒரு இதில் காணப்படவே இல்லை. ஓகேவா? ஜாதி ஆட்ட தாழ்வு கிடையாது, ஆனால் ஸ்டேட்டஸில் ப்ராப்ளம் வந்துருக்கு. நீ பெரியாளா நான் பெரியாளான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்க கால சமுதாயத்தில் ஜாதி முறை அப்படின்றது வந்து வெளியிடத்திற்கு உரியதாகவும் மற்றும் அறியப்படாததாகவும் இருந்திருக்குது. ஓகேவா? அப்படின்னா என்னன்னே தெரியாது ஜாதி முறை அப்படின்னா. சமுதாய பிரிவுகளை வர்க்கத்தின் அடிப்படையில் தான் வந்து சங்க புலவர்கள் தரம் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? யார் வந்து அதிகமான பணம் வச்சுருக்காங்களோ அவங்கள பொறுத்து தான் வந்து வர்க்கத்தின் அடிப்படையில் தான் வந்து தரம் பிரிக்கிறாங்க. ஓகே, யாருன்னா புலவர்கள் தான் பிரிக்கிறாங்க. அந்த தரம் பிரிக்கிறது யார்? புலவர்கள் தான் பிரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா அவைகள் யாருன்னா துடியன் குடின்னா குடிமக்கள் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். துடியன், பாணன், அப்புறம் கடம்பன், அப்புறம் வந்து அரசர்னா ஆட்சி புரியவர் தெரியும். கடம்பன்றதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா ஆட்சி புரியவர் அரசன். ஓகேவா? கடம்பன் அல்லது அரசன், கடம்பன்னாலும் அரசன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? வைசியர்னா வர்த்தகர், வைசியர் வர்த்தகர். ஓகேவா? வா அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம், வைசியர் வர்த்தகர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேளாளர் விவசாயிகள் என்று வேளாளர்கள் வந்து வேளாளர்கள்னால் யார் அப்படின்னா விவசாயிகள். அதே வா. ஓகேவா? இங்கே பார்த்தது வந்து வைசியர் லாஸ்ட்டில் இரு வர்றதுனால வர்த்தகர்கள்னு வந்துடும். இது வந்து வேளாளர், இது வேளாளர்னால் வேளாண்மை செய்கிறாங்க இல்லையா, அதனால் அவங்க வந்து விவசாயிகள்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தகுதி நிலைகளில் காணப்பட்ட வித்தியாசங்களை இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருந்திருக்கு. இவங்க வந்து என்ன தொழில் அடிப்படையில் வேணால் இது பண்ணியிருக்கலாமே தவிர அவங்கள வந்து ஜாதி முறையில் வந்து அவங்கள சிறுமைப்படுத்தலை. ஆனால் வர்ண முறை என்னும் ஜாதி அமைப்பு சங்க காலத்தில் கொஞ்சமாக தான் காணப்பட்டிருக்கு, தான் சிறிதளவு தான் காணப்பட்டிருக்கு, பெரும்பாலும் இல்லை. ஓகேவா? பண்டைய தமிழ் சமூக அமைப்புகளில் மனு தர்மம் மூலமாக சட்டமாக்கப்படவில்லை. மனு கொடுத்து வந்து இவங்க வந்து சட்டமாக எதையுமே செய்யலை. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த தீர்ப்பு இது வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரலாமான்னு ஜனங்கிட்ட கேட்பார். அப்படியே வந்து
அப்ரூவல் கொடுப்பார். அதுதான் வந்து மன்னரோட இது, மனு தர்மம்ன்ற ஒரு மூலமாக சட்டமாக்கப்படவில்லை. ஓகேவா? ஆரம்ப காலத்தில் வந்து ஆரிய பிராமண ஜாதிய அமைப்புகள் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து குறிப்பிடப்படலை. ஓகேவா? இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து சங்க காலத்திற்கு அப்புறம்தான் ஆரிய பிராமண அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவாகவே ஆரம்பிச்சிச்சு. பண்டைய தமிழ் மதங்கள் வந்து நாட்டுப்புற கலை தான் வந்து சார்ந்திருந்திருக்குது. ஓகேவா? பண்டைய தமிழ் மக்களுடைய மதங்கள் எதை சார்ந்திருந்தது அப்படின்னா நாட்டுப்புற கலையை சார்ந்து தான் இருந்தது. ஓகேவா? அதே மாதிரி அவங்க வந்து இயற்கை வழிபாடை வந்து அது பெரும்பாலும் கொண்டிருக்கிறாங்க. இயற்கை காரணிகள், அதாவது மழை, மின்னல், அப்புறம் வந்து நிலவு, ஸோ இதெல்லாத்தையும் தான் வந்து பண்டைய காலம் வந்து மக்கள் வந்து இயற்கையினை மட்டும்தான் வந்து அவங்க வணங்கியிருக்காங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருக கடவுளை தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து வழிபடுறத ஒரு மரபாக வச்சுருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாவீரர்கள், அதாவது கடவுளாக அந்த முருக கடவுளை வந்து எப்படி வந்து உருவாக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா போராளிகளின், அதாவது போராளிகளின் கடவுளாக மாவீரர்களின் கடவுளாகவும் நாட்டுப்புற கலாச்சாரமாக வந்து செயல்படுத்திருக்கிறாங்க. உலகத்திலேயே வந்து பார்த்திங்கனாக்கா பற்றுடைய கடவுளாக வந்து தமிழ் திராவிட மரபுகளின் கட்டுரைகளில் வேர் ஒன்றை ஆரம்பித்தது வந்து இந்த டைமில் தான், சங்க காலத்தில் டைமில் தான். கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் வந்து தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் மாதிரியான எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது. தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் வந்து எந்த நூற்றாண்டுக்கு அப்புறமா வந்து தோன்ற ஆரம்பித்ததுன்னா 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்து தோன்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சமஸ்கிருதம் வந்து தோன்றுச்சு இல்லையா? ஸோ இந்த சமஸ்கிருதம் தோன்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா பிராமணர்கள் வந்து அரசனுக்கு வந்து ஆசி கூறுறவர்களாகவும் மற்றவங்களோட உயர்ந்த ஒரு இடத்துலையும் வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு தோன்ற ஆரம்பிச்சிச்சு. எப்போன்னா இந்த சமஸ்கிருதம் தோன்றின பிறகு. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து இந்த பிராமணர்களுடைய ஆசி பெறுவது வந்து சட்டப்பூர்வமாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ சமஸ்கிருத மயமாதல் வந்து சேர்ந்து வேத சடங்குகள், மனு கொண்டு வந்த வர்ணாசிரமம் அமைப்புன்றது ஒன்று தொடங்கினதே வந்து இந்த சமஸ்கிருதம் தோன்றின பிறகு தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வர்ணாசிரம முறை வந்து ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு இப்போ தான் பிரியுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சங்க காலத்தில். சங்க காலத்துக்கு பிறகு தான் இதெல்லாமே வருது. 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ் சமஸ்கிருதம் வரும்போது தான் இதெல்லாமே இதுவாகுது. ஓகேவா? மரபு வழி கொள்கையும் இயற்கை வழிபாடும் வந்து தமிழ் மன்னர்களிடையே பொதுவாக காணப்பட்டிருக்குது. முடியாட்சியும் கலாச்சார மையத்திலிருந்து அதிகார மையத்தை நோக்கி போச்சு. இதனால் சங்க காலத்துக்கு வந்து பிந்தைய காலத்தில் வந்து அரசனுடைய அதிகாரங்கள் எல்லாமே அதிகரித்து நாட்டுடைய மொத்த அதிகாரமுமே பெற்ற ஒரு உயர்ந்த ஒரு அரியணையை உயர்ந்தது. ஸோ நான் சொல்கிறத தான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற முன்ன வந்து என்ன பார்த்தோம், அரசர் என்ன தான் அரசரவை இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர் எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டோம்னு சொன்னோம். ஆனால் இப்போ என்னென்னா அரசர் வந்து தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகார வர்க்கமே வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அரச உரிமையானது வந்து பார்த்திங்கன்னா புனிதத்தன்மையுடையதாகவும் மரபு வழியானதாகவும் வந்து மாறுது. அதாவது மரபு வழியானதாகவும் பல்லவர்கள் சொல்கிறாங்க. பல்லவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரச உரிமையானது புனிதத்தன்மையுடையதாகவும் மரபு வழியானதாகவும் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றத சொல்கிறவங்க யாருன்னா பல்லவர்கள் தான். பல்லவர்களுடைய காலகட்டத்தில் தான் வந்து வட இந்தியாவில் இருந்திய ஆரிய கலாச்சாரம் வந்து கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவிச்சு. ஸோ பல்லவர்கள் வந்து சமஸ்கிருதம் அந்த மாதிரி மொழியை கூட ஆதரிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஆரிய கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் ஊடுருவ காலம் எதுன்னா பல்லவர்களுடைய காலம். ஸோ இந்த மாதிரி இரண்டு கலாச்சாரங்கள்லேயும் இருக்கக்கூடிய கருத்துக்கள் முரண்பட்ட சில சிலது வந்து வழக்கொழிந்து போகவும் சில ஊடுருவல் வழிவகுத்து இதன் கலப்பின் விளைவாக தான் வந்து தமிழ் பக்தி கலாச்சாரம் தோணுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா தமிழ் பக்தி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பக்தி இயக்கம் சொல்லிட்டு பார்த்துருப்போம். அது வந்து பல்லவர் காலத்துலாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆரிய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஊடுருவ ஆரம்பிச்சதுன்னா அது பல்லவர் காலத்தில் தான். ஸோ பெண்கள் வந்து மிகவும் வந்து உயரிய மரியாதையோடு நடத்தப்பட்டாங்க. ஸோ அவங்க வந்து பாதுகாவல் நிறைய பணிகளுக்கு வந்து ஈடுபடுத்திருக்காங்க. ஆனால் அதிகாரங்கள் எல்லாமே ஆண்கள்கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஓகேவா? ஸோ பெண்கள் வந்து பொது அவையில் பங்கேற்கலாம், ஆனால் ஆண்கள் தான் அதுலேயும் நிர்வாகிகளாக இருப்பாங்க, ஆட்சியாளர்களாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்போ இருந்திருக்கு. பெண்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சமூக சடங்குகளில் முக்கியமான ஒரு இடத்த வகிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? மேலும் வந்து பார்த்திங்கன்னா மரபு வழி உரிமைகள் மற்றும் அதிகாரங்கள் எல்லாமே ஆண்கள்கிட்ட இருந்தாலும் குடும்பத்தில் பெண்கள் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பற்றிய ஒரு விவாதிகளை என்ன விவாதிக்கலாம் அப்படின்னா ஔவையார் பற்றி ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஔவையார் பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு, அது ஔவையார்ன்ற ஒரு சொல்லுக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னா மதிப்பிற்குரிய பெண்.
ஓகேவா? அதுதான் வந்து ஔவையார்ன்ற சொல்லுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு மீனிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஔவையார்ன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்திற்கு எந்தெந்த பெண்கள் எல்லாம் முக்கியமான பங்களிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ஔவையார்ன்ற பட்டப்பேர் வைப்பாங்களாம். ஓகேவா? அந்த மாதிரி வந்து 6 பெண் புலவர்களுக்கு வந்து, பெண் தமிழ் புலவர்களுக்கு வந்து இந்த மாதிரி பேர் வந்து வழங்கியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையாரும் சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையாரும் சோழர்களுடன் சிறந்த தன்மை வாய்ந்தவர்களாக கருதப்பட்டனர். ஸோ சங்க காலத்தில் வந்து சோழர்களும் சிறந்த சிறப்பு சோழர்களும் சிறந்த சிறப்புத்தன்மை வாய்ந்தவர்களாக கருதப்பட்டிருக்காங்க. இலக்கியம், கலாச்சாரம், உலகளாவிய அறநெறி, அப்புறம் வந்து அரசியல் தன்மை, போர், அமைதி, ராஜதந்திரம், இதிலெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க யாருன்னா இந்த ஔவையார் தான். இந்த ஸோ இந்த ஔவையார் வந்து பார்த்திங்கனாக்கா 1ஆம் மற்றும் 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண் புலவர் தான். ஸோ இவங்க வந்து என்னென்னா யாரோட அவையில் வந்து இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அதியமானோட அவையில் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? அவை அதியமானோடைய அவையில் இருந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அவைக நெல்லிக்கனி கொடுத்த அதியமான அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் இல்லையா, அந்த மாதிரியே அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதியமானோடைய அவையில் இருந்ததாக சொல்கிறாங்க. இவர் வந்து திருவள்ளுவர் மற்றும் கபிலருடைய காலத்தை சேர்ந்தவர். யாருன்னா இந்த ஔவையார். ஓகேவா? ஸோ இதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நற்றிணை, குறுந்தொகை, 500, 400. ஸோ இதிலெல்லாம் வந்து இந்த ஔவையார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்ட பங்களிப்பு இவரும் வந்து ஒரு சில பாடல்கள்லாம் இவரும் பாடியிருப்பாங்க. ஓகேவா? நற்றிணை, குறுந்தொகை, 400, 400 இந்த 4 சங்க இலக்கியத்தில் தான் வந்து பாடியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த நாளுமே எது எது அப்படின்னா 8 தொகையில் மட்டும்தான் பாடியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு சிறந்த தூதுவராகவும் இருந்திருக்கிறாங்க. யாருன்னா ஔவையார். ஸோ அதியமானுக்காக நிறைய அரசர்கள்கிட்ட வந்து இந்த ஔவையார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தூது போயிருக்கிறாங்க. அதே மாதிரி அதியமானுடைய உற்ற தோழராகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ தன்னுடைய தூது திறமையினால் வந்து போர்களை கூட இவர் வந்து தவிர்த்திருக்கிறார். ஒரு முறை வந்து காஞ்சியை ஆண்ட தொண்டைமான் அப்படின்னு ஒரு மன்னர், அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அதியமான் ஆண்ட தகடூரை தாக்கி போர் புரிய எண்ணத்தோடு இருந்ததாகவும் தொண்டைமான் வந்து என்ன அவங்க தொண்டைமான்கிட்ட போய் ஔவையார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொண்டைமான் அரசரே, உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அதியமானுக்கும் வந்து எவ்வளோ தான் வந்து வேறுபாடு உள்ளது, எவ்வளவு வேறுபாடு, உங்களுடைய ஆயுத கணங்களை வந்து ஆயுதங்கள் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் நெய் பூசை போட்டு அழகாக அடிக்க வச்சுருக்கிறீங்க, ஆனால் அவங்க அதியமானோடைய ஆயுதங்கள் எல்லாமே உடஞ்சி ரத்தக்கரை படிஞ்சும் பற்றைகளை பழுது நீக்கும் பணியிலும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட நீங்கள் மோதினீங்கன்னா தோக்க போகிறது நீங்கள் தான்றதை வந்து ஒரு இன்டைரக்டாக சொன்னதுனால அவர் வந்து போர் புரிகிற ஒரு எண்ணத்தையே வந்து அவர் கைவிட்டுருவார். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஔவையார் வந்து போகிற கூட வந்து இவரை தவிர்த்திருக்கிறாங்க இந்த ஔவையார். நெக்ஸ்ட் வந்து சோழர் காலத்தில் வந்து 10ஆம் நூற்றாண்டில் இன்னொரு புகழ்பெற்ற ஒரு ஔவையார் இருந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான நீதி கதைகளையும் ஆத்திச்சூடியையும் கொன்றை வேந்தனையும் எழுதியவர். ஓகேவா? ஸோ மூதுரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுதினர் யாருன்னா இந்த சோழர் காலத்தில் வாழ்ந்த 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையார். நல்வழி, மூதுரை மற்றும் நல்வழி என்ற இரண்டு நூல்களை எழுதியவர் இந்த ஔவையார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஔவையாரை பற்றி பார்த்துருப்போம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்ட்ரடக்ஷன், அதாவது திருக்குறளை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பார். அதாவது மத நம்பிக்கைகள், வாழ்வாதாரம், விதிமுறைகள், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்லியிருப்பார். அதில் இன்ட்ரொடியூஷனாக ஒரு இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற இதில் என்ன டாபிக் பார்க்கணும்னா அரசியலை பற்றி தான் மோஸ்ட்லி பார்ப்போம். ஓகேவா? இங்கே பார்க்குறது எல்லாமே அரசியல் நோக்கத்தோடு எல்லாமே பார்க்குறதுனால அரசியல் இந்த டாப்பிக்கே என்னென்னா அரசியல் சிந்தனை தான். ஸோ அதனால் இந்த அரசியல் நோக்கத்தில் என்னென்ன இவர் வந்து எழுதியிருக்காரு அந்த காலத்தில் எழுதுந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ அரசியல் அப்படின்றது என்னென்னா நடைமுறை செயல்பாடுகளை அப்படியே கிரகித்து கொள்வதற்கும் மாறாக சமுதாயத்தில் விழிப்புணர்வு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை தான் வந்து அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அரசியல் சிந்தனையாளருக்கான வரையறைகளை கீழ் காண்பவற்றை கூறலாம். அதாவது அரசியல் சிந்தனையாளர்கள் யார் யார் வந்து அரசியல் சிந்தனையாளர்களாக இருக்க முடியும் அப்படின்னா,
சமூகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியல் முடிவை எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்த அரசியல் முடிவுகள்னால என்ன யூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அரசியல் கருத்துக்களை பொது கருத்துக்களாக எல்லாருக்கும் அந்த ஒரு பொது கருத்து பொருந்துகிற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து இந்த அரசியல் சிந்தனைகளுக்கான ஒரு வரையறையாக திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதில் எவ்வளோ இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் பண்டைய அரசியல் சிந்தனைகள்லாம் திருவள்ளுவர் பற்றி முழுசாக பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா, திருவள்ளுவர் வந்து முதல் பகுதி எதுன்னா, திருவள்ளுவருடைய முதல் பகுதி எதுன்னா அறத்துப்பால் தான். அறத்துப்பால் அப்புறம் பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து அறத்துப்பால் தான் முதன்மையான ஒரு பகுதியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அறத்துப்பாலில் வந்து அறத்தின் சிறப்பை திட்டமாக எடுத்துரைக்கிறாரு. இங்கே வந்து நெறி தவறாத ஓர் அறவோராக விளங்கி உணர்ச்சி வயப்படாமல் கற்பனைக்கு இடம் தராமல் ஒரு நடுநிலையாக நின்று தன்னுடைய உண்மைகளை சொல்கிறாரு. எதுலனா அறத்துப்பாலில். ஸோ அதுவே வந்து இரண்டாம் பகுதியாக பொருட்பாலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலக வாழ்க்கையோட இயல்புகளையும் நடைமுறைகளையும் அலசி அறையும் ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு அறிஞராக திகழறாரு. ஸோ பல நிறைய காலத்துக்கும் வந்து இதில் வந்து அறிந்தவற்றை எல்லாம் வந்து ஒரு சிந்தனை திறத்தால் வெளிப்படுத்தும் வகையில் சொல்கிறாரு. காமத்துப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா படைப்பு திறன் மிக்க ஒரு கவிஞராக நின்று சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து அறத்துப்பாலில் வந்து அறநெறி சொல்லுவார். அப்புறம் வந்து இரண்டாம் பகுதியான பொருட்பாலில் வந்து அனுபவம் நிறைந்த அறிஞராக திகழறாரு. நெக்ஸ்ட் வந்து காமத்துப்பாலில் வந்து ஒரு கவிஞராக திகழறாரு. குரல் மணிகளை ஏற்றியுள்ளார். குரல் மணிகளை எதில் ஏற்றியிருப்பார் அப்படின்னா, காமத்துப்பாலில் ஏற்றியிருப்பார். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாடக போக்கில் வந்து காதலனையும் காதலியையும் பேசுகிறத வந்து இவர் வந்து மறைஞ்சிருந்து அதை வந்து படம் பிடிச்ச மாதிரி இவர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து பொருட்பாலில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அரசியல் சிந்தனைகள் குறிக்கக்கூடிய பகுதி எதுன்னா பொருட்பால் தான். ஸோ பொருட்பாலில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் வந்து அரசியல் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அரசியல் 5, அமைச்சியல் 5, அப்புறம் வந்து உருவவல் 2, ஒன்றூழ் இருவியல், தின்படை, அப்புறம் நட்பு பழனேழ், குடி 13, என் பொருள் 7 இவை. ஓகேவா? ஸோ இதில் சொல்லியிருப்பார். இதில் என்னென்னா, இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே கீழே வந்து நம்பர் வைஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ 80 போக்கியார் என்னும் புலவர் பெயரால் அமைந்த பழைய வெண்பா. ஓகேவா? ஸோ இதன் பிரகாரம் வந்து பழைய வெண்பா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பொருட்பாலில் வந்து மொத்தம் 7 பகுதி இருக்குதான். ஓகேவா? பொருட்பாலில் வந்து மொத்தம் 7 பகுதி இருக்குது. அதில் வந்து அரசியலை பற்றி 25 அதிகாரமும் 7 பகுதி இருக்குது. ஓகேவா? ஸோ அரசியலை பற்றி 25 அதிகாரமும், ஸோ டோட்டலாக பொருட்பாலிலேயே வந்து மொத்தம் 700 திருக்குறள் இருக்கும். 1330 திருக்குறள் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து பொருட்பாலில் மட்டுமே 700 திருக்குறள் இருக்கும். அந்த 700 திருக்குறளை வந்து 250 திருக்குறள், அதாவது அரசியல் 25, அமைச்சியல் 10, அப்புறம் வந்து அரண் 2, கூழ் 1, அடுத்தது படை 2, நட்பு 17, குடி 13, ஆக பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், அதாவது 700 குறள்கள் இருக்கும். ஸோ இதில் வந்து கீழே வந்து ஒரு குறள் கொடுத்துருப்பாங்க, படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் 6 உடையான் அரசருள் 7 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ படை அப்படின்னா படை வலிமை, குடி அப்படின்னா வாழும் மக்கள், அப்புறம் கூழ் அப்படின்னா இந்த உணவிற்கு தேவையான பொருள் இருக்கணும், அப்புறம் வந்து அமைச்சரவை அதாவது அமைச்சரவை இருக்கணும், அப்புறம் வந்து நட்பு அதாவது அண்டை நாடுகளுடைய நட்பு இருக்கணும், அடுத்து அரண், எந்த நாடு போர் புரிய வந்தாலுமே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு அரண் அந்த நாட்டில் இருக்கணும். இந்த 6 இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு அரசர்களையே வந்து ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த குறளில் சொல்லியிருக்கிறது எல்லாமே அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வரும் பொருட்பாலில் முதல் குறப்பாவிலே இந்த வேறுபாட்டிற்கான பொருட்பாலில் வந்து முதல்ல வர்ற ஒரு குறட்பா எதுனா இந்த குறட்பா தான், படைகுடி கூழ் அமைச்சு நட்பரன் 6 உடையான் அரசருள் 7 அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு அரசர்களையே வந்து ஒரு
தனியான ஒரு அங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தனித்தனியே வகுத்து 6 அங்கங்களையும் உடைய ஆட்சித்தலைவனை பற்றி தனியே சில அதிகாரங்களில் 7 வகையான வேறுபாடு, ஒவ்வொரு 7 வகையான வேறுபாடு கூறி தலைவனை வேறுபடுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து திருக்குறளில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அரசனுடைய இயல்பு குறித்து 25 அதிகாரங்கள் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா இறைமாட்சி, அதாவது 39 அதிகாரம் இருக்குமா இதில். ஓகேவா? இறைமாட்சியில் தொடங்கி இடுக்கன் அழியாமை அதிகாரம் 63 அதிகாரம் இருக்குமா இதில். ஓகேவா? ஸோ வரையிலான 25 அதிகாரங்களில் 39 தொடங்கி இடுக்கன் அழியாமை அதிகாரம் 63 வரைக்கும் டோட்டலாக வந்து கணக்கு பண்ணோம்னா 25 அதிகாரங்கள் வரும். ஸோ அந்த 25 அதிகாரங்களில் வந்து அரசர், வேந்தர், நிலன் ஆண்டவர், மன்னர், மன்னவர் இதெல்லாம் இந்த மாதிரி பேர்களில் வந்து 46 முறை வந்து இவர் வந்து ஆட்சித்தலைவனை பற்றி 46 ஓகேவா 46 முறை வந்து இவர் ஆட்சித்தலைவனை பற்றி சுட்டி நோக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? ஸோ கல்வி வேண்டும், கேள்வி வேண்டும், அதில் வந்து ஒன்று ஒரு அதிகாரம் இருக்கும். அந்தந்த அதிகாரத்தில் 40வது அதிகாரம் வந்து கல்வியை வேண்டும்ன்றதை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்தது கேள்வி வேண்டும் 42, அறிவு வேண்டும் 43, அடுத்தது குற்றம் கடிந்த வாழ்வு வேண்டும், அடுத்தது பெரியோரை துணை கொள்ள வேண்டும், அடுத்தது சிற்றினம் சேராமல் வாழ வேண்டும், அப்புறம் வந்து தெரிதல் ஆய்ந்து செய்யும் இயல்பு வேண்டும், அடுத்தது வந்து வழியும் காலமும் இடம் அறிந்து வினை செய்யும் திறன் வேண்டும், அடுத்தது தெரிந்து தெளியும் ஆற்றல் வேண்டும், அடுத்து தெரிந்த வினையை ஆளும் வன்மை வேண்டும், சுற்றம் தழுவ வேண்டும், மறதி இல்லாமல் அதாவது சோர்வு இல்லாமல் கடமைகளை செய்ய வேண்டும், அடுத்தது செங்கோன்மை வேண்டும், கொடுங்கோன்மை வெறுக்க வேண்டும், அடுத்து வெறுவந்த பிறர் அஞ்சி நடுங்கும் செயல்கள் அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாது, அடுத்தது வந்து கண்ணோட்டம் அதாவது இரக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, அடுத்தது ஒற்று அதாவது உளவு ஆளு முறையும் தெரிஞ்சிருக்கணும், அடுத்தது வந்து ஊக்கம் வேண்டும், அடுத்தது சோம்பலை ஒழிக்க வேண்டும், முயற்சி வேண்டும், அடுத்தது வந்து இடுக்கன் அதாவது துன்பத்தை பொருட்படுத்தாத ஒரு இது வேண்டும். ஸோ இந்த மாதிரி 39வது அதாவது அதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, 39லேருந்து 63 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், 39லேருந்து 63 வரைக்கும் இறைமாட்சியிலேருந்து இடுக்கன் அழியா முறையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. 39லேருந்து அதாவது 40 இதில் 40 தான் கொடுத்துருக்கேன், 40 தான் ஸ்டார்ட் ஆகுது, டோட்டலாக கணக்கு பண்ணணும்னா 23 அதிகாரம் தான் வருது எப்படின்னு தெரில. ஸோ இந்த 23 அதிகாரங்களில் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடியாட்சி காலத்திற்கும் வந்து பொருந்தி வரக்கூடிய அறிவுகள், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா முடியாட்சி அதாவது மன்னர்கள் இப்போ ஒரு மன்னரை ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பையன்தான் மன்னர், அதுக்கு அடுத்தது அவரோட வாரிசு தான் வந்து மன்னர், அப்படி தான் வந்து முடியாட்சியில் இருந்திருக்கும். ஆனால் இது வந்து இன்றைக்கி நாளில் இருக்கக்கூடிய குடியரசு ஆட்சி காலத்திற்கும் பொருந்தி வரக்கூடிய அறிவுகளைகளாக திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வாழ்ந்த காலம் எது அப்படின்னா முடியாட்சி காலம்தான் அவர் வந்து வாழ்ந்திருப்பார், ஆனால் அது வந்து இன்றைக்கான குடியாட்சியிலையும் பொருந்திருக்குது. ஸோ அதை வந்து அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து குடியாட்சி வந்து எந்த காலத்திற்கு பொருந்து வரும் அது அறிவுரைகள்ன்றது எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ வந்து மக்கள் நல அரசை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா திருவள்ளுவருடைய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் நல அரசு அடிப்படையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? திருவள்ளுவருடைய அரசியலமைப்பு எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா மக்கள் நல அரசை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திருக்குறளுடைய அறிவுத்துறைகள் பேஜ் நம்பர் 114, 118 கொடுத்துருக்காங்க திருக்குறளுடைய அறிவுத்துறைகள். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து மக்கள் நல அரசை பற்றி திருவள்ளுவர் வந்து குறள் வந்து 2, 3, 4, 5, 6 குறள் கொடுத்துருப்பார். ஸோ இந்த 6 குறளை பற்றி தான் மக்கள் நல அரசை பற்றி 6 குறள் கொடுத்துருக்காரு. இந்த 6 குறளை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இதில் என்னென்னா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். ஓகேவா? முறை செய்து அதாவது என்னென்னா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் அதாவது நீதி நெறி வழுவாமல் ஒரு
நடுநிலையாக நின்று காப்பாற்றுற மக்களை வந்து கரெக்டாக வந்து வழி நடத்தின்னு போகிற ஒரு மன்னனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து கடவுளாக நினச்சி வணங்குவாங்களாம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பார். ஸோ இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவார், திருவள்ளுவர் கண்ணோட்டத்தில் என்ன அப்படின்னா, அறம் வழுவாது தீமைகளை நீக்கி மரம் வழுவாது மானம் காப்பது அரசு அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னென்னா அறம் வழுவ அறம்னா என்னென்னா இங்கே கொடுத்துருவாங்க, நீதி நெறி வழுவாமல் இருக்கணும், அதுதான் வந்து அறம் வழுவாது அப்படின்னு அர்த்தம். மரம் வழுவாது அப்படின்னா வீரம் தான் வந்து மரம் சொல்லுவோம், மரவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மரவன் மரம் வழுவாதும் இருக்கணும், அதான் அவன் தான் வந்து உண்மையான ஒரு அரசன், வீரமான ஒரு அரசன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறநிழுக்காதல்லவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடைய அரசு. ஸோ இங்கே பார்த்துருப்போம் இல்லையா, இங்கே சொன்னேன் இல்லையா, அறம் வழுவாது தீமைகளை நீக்கி மரம் வழுவாது மானம் காப்பது அரசு அப்படின்னு சொல்லிட்டு, அறம் வழுவாது அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, குறளாக வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அறநிழுக்கா, அதாவது நீதி நெறி வழுவாமல் தீமைகளை நீக்கி அறநிழுக்காதல்லவை நீக்கி மரநிழுக்கான்னா வீரத்தை குறைக்கக்கூடியது எல்லாத்தையுமே நீக்கி ஒரு மானமுடையதாக வந்து ஒரு அரசை உருவாக்குறது தான் வந்து ஒரு அரசனுடைய ஒரு பெரிய வந்து ஒரு வீரத்திற்குரிய மன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து ஒரு சிறப்பாக சொல்கிறாரு மன்னர்களை பற்றி. ஸோ செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்துலேயும் வந்து நல்லாட்சி பற்றிய எந்த காலத்துலேயும் பொருந்தக்கூடிய ஒரு அடிப்படையான கருத்துக்களை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா. ஸோ செங்கோலை நல்லாட்சி செங்கோலை அதாவது நல்லாட்சியை எதிர்பார்த்து தான் வந்து வாழ்கிறாங்க. ஸோ இதில் வந்து வானோக்கி வாழும் குடியெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, அதாவது உலகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே மழையை நம்பி தான் இருப்போம், அதாவது மழையை நம்பி மழை பெய்தான்றதை நம்பி தான் வந்து உலக மக்கள் எல்லாம் வாழ்வாங்களாம். ஸோ அந்த வாழ்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மன்னவனுடைய ஆட்சியை நம்பி தான் வந்து ஜனங்களும் வாழ்கிறாங்க. ஸோ வானம் வந்து மழை பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா உலக மக்கள் எல்லாமே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி மன்னவன் வந்து சரியாக வந்து அவங்களோட கடமை செய்யலை அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதை தான் வந்து இதில் சொல்லியிருப்பார். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லி நல்லாட்சியை பற்றி சொல்லியிருப்பார் இதில். ஓகேவா. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடித்தழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு. இதில் வந்து என்னென்னா குடிமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்போடு அரவணைச்சி ஆட்சி புரிகிற மன்னனை வந்து அரசனுடைய காலடியை வந்து பொருந்தி உலகமே நிற்குமா. ஓகேவா. ஸோ குடிமக்களை அன்போடு அணைச்சிக்கணுமா அரசன். ஸோ அந்த மாதிரி அணைச்சா மட்டும்தான் அவருக்கு வந்து உலகமே வந்து அவரோட காலடியை பொருத்தி நிற்குமா. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க இதில். அல்லல் பட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அந்த மாதிரி வந்து இப்போ மக்கள் வந்து அல்லல் பட்டு மக்களை வந்து கஷ்டப்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கண்ணீர் வந்து என்ன ஆகும், ஒரு படையாக வந்து உருவகமாகும். ஸோ படையாக வந்து உருவாகும், அங்கங்கே வந்து புரட்சி படிக்கும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க, மக்கள் வந்து கண்ணீர் வர்ற மாதிரி ஏதாவது தப்பான ஒரு ஆட்சி சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து தன்னோட அரசுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக பிற்காலம் தான் அமையும் ஒரு நாள். அதுக்கு வந்து உதாரணமாக ஹிட்லர் சொல்லலாம், முசோலினி சொல்லலாம், ஜார் சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் சர்வாதிகார ஆட்சியை பண்ணவங்க, அவங்கள வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருவாயை பெறுவதற்கு நான்கு வழியை சொல்லியிருப்பார். ஸோ என்ன அப்படின்னா ஒரு மன்னன் வந்து தன்னுடைய அரசின் வருவாய் பெருக்கும் துறையில் வரவு செலவு திட்டத்திலேயே வல்லவனாக விளங்கணும். ஓகேவா. ஸோ அப்படியாப்பட்டவன் தான் வந்து ஒரு அரசன் வந்து வருவாயை பெருக்க முடியும். ஸோ அதை இதில் வந்து நாலு வகையான வழியை சொல்லியிருப்பார். இந்த வகையில் வந்து இறைமாட்சி அதிகாரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சிந்தனைகளை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா அதில் வந்து முதலாவதாக வந்து பார்த்திங்கனாக்கா குறள் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது ஏற்றல் அப்படின்னா என்னென்னா பொருள் வரும் வழியை வந்து பெருக்கணும், பொருள் வரக்கூடிய வழியை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும், அதுதான் வந்து ஏற்றல். ஓகேவா. ஈட்டல் அப்படின்னா என்னென்னா வருவாய் எல்லாமே அதன் மூலமாக வந்த வருவாய் எல்லாமே ஒன்றா சேர்க்கணும், அது வந்து ஈட்டல்.
காத்தல் அப்படின்னா அந்த வருமானமாக வந்த பொருள் அழிவு எதுக்கும் எந்த ஒரு இதுக்குமே அழிவு நேராமல் அதை காக்கணும். அந்த காத்த பொருளை வந்து எந்தெந்த துறைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு வகுத்து செலவு பண்ணணும். இதுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும், அதுக்கு அவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுத்து செலவு பண்ணணும். அதுதான் வந்து இதில் சொல்லிடுவோம், ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத அரசு, வல்லத அரசுன்னு சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து இந்த கருத்து வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பொருளியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் இது. ஸோ சமதர்மத்தை அடிப்படையாக கருத்து அடிப்படை கருத்துக்களில் ஒன்றா இது இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஏற்றல் ஈட்டல் காத்தல் வகுத்தல் என நான்கு சொற்களில் வடித்து தந்துள்ள ஒரு ஸ்டைல் வந்து இந்த இடத்துல பார்க்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அரசனுக்குன்னு வந்து திருவள்ளுவர் வந்து பொருட்பாலில் குறிப்பிடப்பட்டுள்ள நல்லியல்புகள் வந்து நாட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடியவனவாக இருக்கிறது. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து அரசனுக்கு என்று கூற தொடங்கிய கல்வி முதலாக இடுக்கன் அறியாமை வரைக்கும் வந்து பண்பு நலன்களை, அதாவது வாழும் உயிர்களுக்கு மாந்தருக்கு என்று பலருக்கும் வந்து பொதுவாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அறநெறி தான், அதாவது திருவள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பாலில் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அரசியல் சிந்தனைகளில் வந்து அறநெறி தான் வந்து முதன்மையான ஒரு இடத்தை பெறுகிறதான். அறநெறி தான் என்ன சொல்லியிருக்கிறான், நீதி நெறி வழுவாமை. ஸோ அதுதான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அறநெறியைத்தான் வந்து முதன்மையான இடத்தை பெறுகின்றது. ஸோ அவருடைய அரசியல் அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னாக்கா மக்கள் நலம் தான் அடிப்படையாகவே விளங்குது. ஓகேவா? ஸோ அரசியலமைப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அரசியலமைப்பில் மக்கள் நலம் எது வந்து அடிப்படையாக அமைது அப்படின்னா அரசியல் அமைப்பிலேயே வந்து மக்கள் நலம் தான் அடிப்படையாக விளங்குகின்றது. முடியாட்சி காலத்தை வந்து சார்ந்த திருவள்ளுவருடைய பெரும்பாலான அரசியல் சிந்தனைகள் வந்து இன்றைய குடியாட்சி காலத்துக்கும் ஏற்புடையவாக திகழ்கிறது. ஸோ திருக்குறள் வந்து இதில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா? இதிலேருந்து கம்பல்சரி க்வெஸ்சன் எதிர்பார்க்க முடியும், இதிலேருந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து பாக்ஸை மட்டும் எப்படி இருந்தாலும் பாக்ஸை மட்டும் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பாக்ஸில் இருக்கிறத கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஸோ திருக்குறள் ஒரு வந்து மத சார்பற்ற நூல். ஓகேவா? ஸோ இதில் வந்து சீக்கிய ஜைன இந்து மதம் இந்த மாதிரி மதங்கள் எல்லாமே அவர் வாழ்ந்த டைமில் இருந்திருக்கு, ஆனால் அவர் வந்து எந்த மதத்தையும் சார்ந்து எந்த ஒரு கருத்தையுமே சொல்லலை. ஸோ வள்ளுவர் வந்து மத நம்பிக்கை உடையவர் தான், கடவுளை வந்து புகழ்ந்து 10 திருக்குறளை கொண்ட ஒரு அதிகாரத்தை படிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு மதத்தில் கூட இருந்திருக்கலாம், ஆனால் எந்த ஒரு மதத்துக்குமே ஆதாரமாக இந்த நூல் இல்லவே இல்லை. ஸோ அதனால் குறிப்பாக சொல்வதென்றால் எந்த மதத்தை பற்றியும் இதில் குறிப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி மதசார்பற்ற நூல்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து நம்ம பார்த்த திருக்குறள் எல்லாமே முடிஞ்சிச்சு, திருவள்ளுவரை பற்றி முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து தேசியவாதம், சங்க காலம் எல்லாமே முடிஞ்சிச்சு. இது இப்போது அதை பற்றி டாபிக் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போது வந்து தேசியவாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேசியவாதம் அப்படின்ற ஒரு இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதில் வந்து மூன்று தலைவர்களை பற்றி பார்ப்போம். மூன்று தலைவர்கள் யார் யார் அப்படின்னா, தேசியவாதம், அடுத்து வந்து பொது உடைமைவாதம், அடுத்து வந்து பெரியாருடைய சுயமரியாதை அப்படின்ற ஒரு மூன்று இது இருக்கும். ஸோ தேசியவாதம், பொது உடைமைவாதம், அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா திராவிட கொள்கைவாதம். ஸோ இந்த மூன்று பேரும் மூன்றுத்துக்கும் தனித்தனி தலைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து முதலாளர் தேசியவாதத்தை வலியுறுத்திய ஒரு மாபெரும் தலைவரான சுப்பிரமணிய பாரதியார், அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 1882 1921 வரைக்கும் வாழ்ந்த ஒரு மாபெரும் கவிஞர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கனாக்கா, ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்மளோட ஜாதி மக்கள் பார்க்க ஜாதி நம்ம வந்து ஜாதி மதங்களை பார்க்க வேணாம், இந்த நிலத்தில் வந்து வாழக்கூடிய எல்லா மனுஷங்களும் ஒன்று தான், அவங்க வந்து எந்த ஜாதியினராக இருந்தாலுமே எந்த வேதத்தை போதிப்பவராக இருந்தாலுமே நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம எல்லாருமே மனதே குலத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் யாருன்னா பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். இவர் வந்து தமிழகத்தோடைய தலை சிறந்த கவிஞர். ஓகேவா? ஸோ தமிழகத்தோடைய தலை சிறந்த கவிஞர் யார் அப்படின்னா, அது வந்து சி சுப்பிரமணிய பாரதியார். இவர் வந்து சுதந்திர போராளி, அப்புறம் வந்து சமூக சீர்திருத்தவாதி, எல்லாமே இவருக்கு இந்த பேர்லாம் இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மகாகவி அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகிறார். யா மிகப்பெரிய கவிஞர். ஓகேவா? ஸோ மகாகவிஞர், மகாகவி அப்படின்றதுக்கான பொருள் என்ன அப்படின்னா,
மிகப்பெரிய ஒரு கவிஞர் என பொருள் சொல்ல பொருள் கொள்ளக்கூடிய ஒரு சொல் தான் இதுனா மகாகவி. ஸோ இதில் வந்து சமூக சீர்திருத்தவாதி அப்படின்ற ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரும் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி தான். இதுக்கப்புறம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வர டாப்பிக்கில் பெரியார் வருவார், அதில் வந்து சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு பார்ப்போம். சமூக சீர்திருத்தவாதியில் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா அது பெரியார் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து சமூக சீர்திருத்தவாதிகளில் இவரும் ஒருத்தர் தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து 1000 பிரிவுகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பிரிந்திருக்கலாம், ஆனால் எப்படி இருந்தாலுமே அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னவர் இந்த தேசியவாத கொள்கையை பின்பற்றக்கூடிய பாரதியார். ஓகேவா? ஸோ பாரதி வந்து ஒரு பாடலாசிரியராகவும் ஒரு தேசியவாதியாகவும் இங்கே சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கியங்களில் ஒரு புதிய சகாப்தமே வந்து சுப்பிரமணியம் பாரதியாரில் அது இருந்து தான் தொடங்கியிருக்கு. தமிழ் இலக்கியங்களில் ஒரு புதிய ஒரு சகாப்தம் யாருடைய காலத்தில் இருந்து தொடங்கியிருக்குது அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார்கிட்ட இருந்து தான் தொடங்கியிருக்கு. ஸோ பெரும்பாலான படைப்புகள் வந்து தேசப்பற்று, பக்தி மற்றும் மறைபொருள் பற்றியதாக தான் பெரும்பாலான படைப்புகள் இவருக்கு இருந்திருக்கு. கேட்பாங்க, பெரும்பாலான படைப்புகள் தேசப்பற்று, பக்தி மற்றும் மறைபொருள் எதை பற்றியது அப்படின்னா யார் யார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலான தேசப்பற்று, பக்தி மற்றும் மறைபொருளை யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதியார் தான். ஸோ பாரதியார் வந்து மிகவும் உணர்ச்சி பெருக்குள்ள ஒரு கவிஞர். ஓகேவா? உணர்ச்சி பெருக்குள்ள ஒரு கவிஞர். ஓகேவா? கண்ணன் பாட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நிலவும் வான்மீனும் காற்றும் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். பாஞ்சாலி சபதம், இதில் ரெண்டு பாட்டு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், கண்ணன் பாட்டும் பாஞ்சாலி சபதமும் ஞாபகம் இருக்கும், ஆனால் நிலவும் வான்மீனும் காற்றும்ன்ற ஒரு நூல் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை வந்து ரொம்ப நல்லா, நிலவும் வான்மீனும் காற்றும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இந்த நூலை வந்து இயற்றியிருப்பார். பாரதியாருடைய மிகச்சிறந்த வெளிப்பாடுகள் எது எதுனா இந்த மேலே சொன்ன இந்த மூணு தான். ஓகேவா? பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலை சிறந்த படைப்பு, இதில் வந்து இந்த மேலே சொன்ன இந்த மிகச்சிறந்த படைப்புகள்லேயே வந்து ஒரு தலை சிறந்த படைப்பு எதுனா பாஞ்சாலி சபதம் தான். ஏன் வந்து பாஞ்சாலி சபதத்தை சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவை வந்து ஒரு திரௌபதியாகவும் ஆங்கிலேயர்களை வந்து கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து பாண்டவர்களாகவும் வந்து உருவகப்படுத்தியிருப்பார். ஸோ அதனால தான் வந்து இந்த பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு படைப்பாக வந்து எடுத்துக்கிறாங்க கணக்கில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாரதி வந்து ஒரு தேசிய கவிஞராக கருதப்படுகிறாரு. ஸோ இவருடைய பாடல் எல்லாமே தேசப்பற்று மிக்கதாக இருக்கும், நாட்டின் பெருமையை மட்டும் சொல்லாமல் சுதந்திர இந்தியாவை பற்றிய தொலைநோக்கு பார்வையை கோடிட்டு காட்டியவர் யாருன்னா அது பாரதியார் தான். தொலைநோக்கு பார்வையை பேஸ் பண்ணி இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவை பற்றிய ஒரு தொலைநோக்கு பார்வை, அதாவது சுதந்திரம் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக சுதந்திரம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொன்ன ஒரு தலைவர் யாருன்னா பாரதியார் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிங்காரவாளரை பார்ப்போம், அவரும் வந்து தொலைநோக்கு பார்வை தான், ஆனால் இவர் வந்து விடுதலைக்காக தொலைநோக்கு பார்வையை எடுத்துகிட்டு வந்தவர். ஓகேவா? ஸோ 1908 வந்து சுதேச கீதங்கள் அப்படின்ற ஒரு உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பை வந்து இவர் வெளியிட்டிருப்பார். ஸோ சுதேச கீதங்கள் ஓகேவா? சுதேச கீதங்கள்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பை வந்து இவர் வெளியிட்டிருப்பார். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாடலாசிரியராகவும் ஒரு தேசியவாதியாகவும் தான் இவர் இருந்திருப்பார். ஒரு இதழாசிரியராக வந்து பாரதியார் வந்து இருந்திருப்பார். பாரதியார் வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து நிறைய வருஷத்தை எதுக்காக செலவு பண்ணியிருப்பார் அப்படின்னா பத்திரிகையாளராக மட்டும்தான் அவர் வந்து செலவு பண்ணியிருப்பார். பாரதி வந்து பார்த்திங்கனாக்கா இளம் வயசுலேயே வந்து ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு பத்திரிகையாளர் மற்றும் துணை ஆசிரியராக வந்து இவர் தன்னோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ சுதேசமித்ரன் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படின்ற ஒரு பத்திரிக்கை 1904 வந்து ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து சுதேசமித்ரன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வந்து இவர் தொடங்கியிருப்பார். ஓகேவா? சுதேசமித்ரன் பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். ஓகேவா? ஸோ அது பத்திரிகையாளர் மற்றும் துணை ஆசிரியராக
சாரி 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 து சுதேசரம் மித்ரன் என்ற பத்திரிகை வந்து தொடங்கி அதாவது அதில் வந்து பத்திரிகையாளர் மற்றும் துணை ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து 1906 மே மாதத்தில் வந்து இந்தியா அப்படின்ற ஒரு புதிய நாளிதழை தொடங்கியிருப்பார். இது வந்து ஒரு வார இதழாக இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் இது வந்து பிரெஞ்சு புரட்சியோடைய 3 முழக்கங்களை கொண்டிருக்குமா, எதுனா இந்தியா அப்படின்ற பத்திரிக்கை, ஓகேவா? ஸோ இது வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஓகேவா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாமே சால தான் வரும். லாஸ்ட்டில் சுதந்திரம், ஃபஸ்ட்டில் மட்டும் சுதந்திரம் வரும், ஓகேவா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற இதுதான் இதில் கொண்டிருக்கோம். ஸோ தனது குறிக்கோளாக அறிவித்தது. இது வந்து தமிழ் பத்திரிகை துறையிலேயே வந்து ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியது. எது அப்படின்னா இந்தியா, ஓகேவா? இந்தியா தமிழ் பத்திரிகை துறையில் ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எதுன்னா இந்தியான்ற பத்திரிகை. இது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு புதிய முயற்சியாக தோன்றியது. தன்னுடைய புரட்சிகரமான முனைப்புகளை வெளியிடுவதற்கு பாரதியார் வந்து வார இதழை வந்து சிகப்புத்தாளில் அடிச்சிடுச்சு பிரசுரம் பண்ணாராம், ஓகேவா? ஸோ அரசியல் கேலிச்சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு, ஓகேவா? தமிழ்நாட்டுடைய முதல் நாளேடு இந்தியா அரசியல் கேலிச்சித்திரத்தோடைய வந்தது, ஓகேவா? ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து விஜயா அப்படின்ற தமிழ் தினசரி பத்திரிக்கை, ஓகேவா? தினசரி அப்படின்ற ஒரு இது ஆரம்பிச்சிருப்பார். சாரி, அதில் தினசரியின் அதன் பதிப்பாசிரியராகவும் விளங்கியிருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்தோம், பத்திரிகையாளராகவும் துணை ஆசிரியராக சுதேசமித்திரனில் 1904 பணியாற்றியிருப்பார். இதில் வந்து என்னென்னா விஜயான்ற தமிழ் தினசரியில் வந்து பதிப்பாசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பாலபாரதா அப்படின்ற ஆங்கில மாத இதழ். ஸோ இதில் வந்து தன்னுடைய இதழை வந்து வெளியிட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரியில் வந்து சூரியோதயம் ஃபஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரியில் தான் வந்து உதயமாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் இது ஞாபகம் வரும், ஓகேவா? ஸோ சூரியோதயம் பாண்டிச்சேரியில் சூரியோதயம் அப்படின்ற ஒரு சூரியோதயம் சொல்லக்கூடிய ஒரு உள்நாட்டு வார இதழை வந்து இவர் வெளியிட்டிருப்பார். உள்நாட்டு வார இதழ், ஓகேவா? ஏன்னா வந்து இது வெளியே போச்சு அப்படின்னா இவர் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும்ன்றதுனால இவர் வந்து பாண்டிச்சேரிக்கே போயிடுவார், ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கனாக்கா சுயராஜ்ய தினம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா இதில் வந்து சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக 1908 வந்து சென்னையில் வந்து ரொம்ப பெரிய ஒரு கூட்டத்துக்கு வந்து இவர் ஏற்பாடு செஞ்சுருப்பார். வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெய பாரத் அப்படின்ற பாரதியோட கவிதைகள் வந்து இலவசமாக வந்து மக்களுக்கு வந்து விநியோகிக்கப்பட்டது, ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து இயர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1904 வந்து சுதேசமித்திரன் பத்திரிக்கை தொடங்கி இருப்பார் பத்திரிகை மற்றும் துணை ஆசிரியராக தொடங்கியிருப்பார் தன்னுடைய வாழ்க்கையை. நெக்ஸ்ட் வந்து 1906 மே மாதத்தில் இந்தியான்ற பத்திரிகை வந்து தொடங்கியிருப்பாங்க, அதில் வந்து தன்னோட கருத்தை வெளியிடுவார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1906 அப்புறம் 1908 வந்து சுதேச கீதங்கள்ன்ற உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பை வெளியிட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் அதே 1908 சுதேச கீதங்கள் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பை வெளியிட்ட வருஷத்துலேயே என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்னையில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து இவர் ஏற்பாடு செய்வார், ஓகேவா? ஸோ அங்கே தான் வந்து இதை சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ சுயராஜ்ய தினம் கொண்டாத எதுக்காக 1908 வந்து சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை வந்து இவர் ஏற்படுத்துகிறார் அப்படின்னா சுயராஜ்யத்தை கொண்டாடுறாரு, ஓகேவா? சுயராஜ்யத்தை கொண்டாடிய ஆண்டு 1908, யார்? பாரதியார். நெக்ஸ்ட்டு வந்து இதில் சுப்பிரமணிய பாரதியாரோடைய ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார் வந்து பார்த்திங்கனாக்கா சுப்பிரமணிய பாரதியார் வந்து 11 டிசம்பர் மாதம் 1882 வந்து எட்டயபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார். இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது, ஓகேவா? ஸோ இவரோட சின்ன வயசு பெயர் என்னென்னா சுப்பையா, ஓகேவா? சுப்பையா தான் இவரோட குழந்தையா இருக்கும்போது இவருக்கு வச்ச பேர் வந்து சுப்பையா, ஓகேவா?
அவரோட அப்பா பேர் வந்து சின்னசாமி, அம்மா பேர் வந்து லட்சுமி அம்மாள். ஓகேவா? ஸோ பாரதியார் வந்து ஏழு வயசில் வந்து தமிழ் கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறாரு. 11 வயசில் வந்து அவருடைய படைப்புகள் எல்லாமே வந்து கற்றறிஞ்ச அறிஞர்களால் புகழப்படுகிறது. 11வது வயசில் வந்து எல்லா பெருமக்கள் அறிஞர்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபையில் வந்து ஒரு சவால் விடுறாரு. ஸோ எந்த வயசில் வந்து அவர் சவால் விடுறாருன்னு கேட்கலாம் கொஸ்டினா. ஓகேவா? ஸோ 11வது வயசில் தான் வந்து அவர் சவால் விடுகிறார். ஸோ யாராவது முன்னறிவிப்பு இல்லாமல், பயிற்சி இல்லாமல் எந்த தலைப்பில் வேண்டாலும் என்கிட்ட பேச தயாரா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு. அது வந்து எட்டயபுர அரசருடைய தலைமையில் நடக்குது. அப்போது வந்து தலைப்பு வந்து கல்வி அப்படின்ற ஒரு தலைப்பில் சவாலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இதில் வந்து இவர் வந்து போட்டியில் வந்து வெல்றாரு. ஸோ அப்போது வந்து அதுதான் வந்து இவரோட திருப்பு முனையாக அமைது. அப்போத்துலேருந்து இவர் வந்து எட்டயபுர சுப்பையா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸோ அவர் வந்து பாரதி பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எட்டயபுர பாரதி அப்படின்னு, சாரி, எட்டயபுர சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட அவர் வந்து பாரதி என்று அழைக்கப்பட்டார். எப்போ எட்டயபுர சுப்பையா வந்து பாரதி என்று அழைக்கப்பட்டார், இந்த சவால் விட்ட நிகழ்வுக்கு அப்புறம், வின் பண்ணதுக்கப்புறம் பாரதினு அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து பாரதியார்னு அழைக்கப்படுறாரு. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. உலகம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மரியாதையோடு போற்றப்படுகிறார். ஸோ ஜூன் மாதம் 1888 இவர் வந்து 1888 வந்து இவர் சாரி 1882 இவர் வந்து பிறந்திருப்பார். 1897 வந்து ஒரு 15 வயசு இருக்கும் அவருக்கு. அப்போ வந்து செல்லம்மாள் கூட திருமணம் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் வந்து இதுக்கப்புறம் வந்து பாரதியார் வந்து காசிக்கு போகிறாரு. ஸோ இவர் வந்து நம்ம அவரோட தலையில் வந்து பார்த்திங்கனாக்கா முண்டாசு கட்டியிருப்பார். அப்புறம் வந்து அவரோட இதுவே வந்து ஃபுல்லாக வந்து வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவர் வந்து எதுக்கு ஏன் இப்படி வந்து தமிழர்களுடைய இது இல்லாமல் இருக்கார், முண்டாசெல்லாம் கட்டியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து காசிக்கு போவார் அவரோட மாமா வீட்டுக்கு. அவரோட அத்தை குப்பம்மாள் மற்றும் மாமா கிருஷ்ண சிவனுடைய ஊருக்கு, அதாவது காசிக்கு போகிறாரு. 2 வருஷம் அங்கே இருப்பார். அவர் வந்து சமஸ்கிருதம், இந்தி, அப்புறம் வந்து ஆங்கில மொழியை அங்கே கற்றுக்குவார். 3 மொழியை கற்றுக்கிறாரு. எந்தெந்த மொழியை அங்கே கற்றுக்கிறாரு அப்படின்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கிலம், இது எல்லாமே அவர் வந்து கற்றுக்கிறாரு. அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் அவர் வெற்றி பெறுறாரு. காசியில் தங்கியிருந்தப்போ பாரதி வந்து பாரதியோட ஆளுமையில் நிறைய மாற்றம் ஏற்படும். முறுக்கு மீசை, அப்புறம் சீக்கியர்களுடைய தலைப்பாகை. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து அவர் வந்து கொண்டிருப்பார். சீக்கியர்களோட தலைப்பாகை வந்து அவர்கிட்ட அவர் வந்து இருக்கிறதுனால அவர் வந்து நிறைய வந்து அவரோட இதுவே வந்து ஃபேஸ் கட்டு எல்லாமே அவர் வந்து அங்கே வந்து மாறிடும் அவருது. ஓகேவா? ஸோ இந்தியா அப்படின்ற ஒரு இதழுடைய பதிப்பாசிரியராக வந்து இருந்து செயல்பட்டதுனால பாரதியார் வந்து கைது செய்யப்படுறாரு. ஸோ இந்தியாவோடைய எதனால் பாரதியார் கைது செய்யப்படுறாருன்னு சொல்லிட்டு கூற்றுகள் காரணங்களில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இவர் வந்து எதனால் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா, இந்தியா அப்படின்ற ஒரு இதழோடைய பதிப்பாசிராக இருந்து செயல்பட்டதுனால பாரதியார் வந்து கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்தியான்ற பத்திரிகை வந்து எப்போ வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் தான் இந்தியான்ற பத்திரிகை வந்து வெளியுது, வார இதழுது. ஓகேவா? ஸோ இது வந்து இதனால் மிகவும் வந்து நிலைமை மோசமானதுனால 1908 வந்து பாண்டிச்சேரிக்கு செல்ல முடிவு எடுத்து அவர் வந்து பாண்டிச்சேரிக்கே போயிடுறாரு. ஸோ அவர் வந்து அங்கே பார்த்துருப்போம், 1908 வந்து சுதேச கீதங்கள்ன்ற உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பை வெளியிட்டிருப்பார். அதே வந்து 1908 சென்னையில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டியிருப்பார் சுயராஜ்ய தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவதற்காக. அதே வருஷத்தில் 1908 வந்து இவர் பாண்டிச்சேரிக்கு போயிடுறாரு இவர். ஓகேவா? ஸோ அதனால் பாண்டிச்சேரி இப்போ பிரெஞ்சு ஆதிக்கத்தில் கீழே இருந்ததுனால அவர் வந்து அங்கே சேஃபாக இருக்கிறாரு. அங்கே போயிட்டு ஆயுதமேந்திய இயக்கத்துடைய தலைவர்களான அரவிந்த கோஷ், அப்புறம் வந்து லாலா லஜபதி ராய், அப்புறம் வந்து விவி சுப்பிரமணியம், இவங்க எல்லாரையுமே வந்து பாண்டிச்சேரியில் தஞ்சம்
இருக்கும்போது இவர் வந்து அவங்கள சந்திக்கிறாரு. மிகவும் வந்து ஆதாயத்திற்குரிய ஒரு பாரதியரோட வாழ்க்கை என்பது பாண்டிச்சேரியில் வந்து 10 வருஷம் அவர் வந்து தங்கியிருந்த காலம்தான் வந்து மிகவும் வந்து ஆதாயத்திற்குரிய பாரதியரோட வாழ்க்கை. ஓகேவா? ஸோ பாண்டிச்சேரியில் 10 வருஷம் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து தமிழ் இளைஞர்களாக அங்கே எல்லாமே ஒன்றா சேர்க்குறாரு. பாரதியார் வந்து 1919வது வருஷம் ஓகே 1908 அவர் வந்து பாண்டிச்சேரி வந்திருப்பார். 1919 அதாவது 10 வருஷம் கழித்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சென்னையில் ராஜாஜி வீட்டில் வந்து மகாத்மா காந்தியை சந்திக்கிறாரு. ஓகேவா? ஸோ பாரதியார் வந்து ஆங்கில ஆட்சிக்குட்பட்ட இந்தியாவிற்கு அருகில் 1918வது வருஷம் கடலூரில் கைது செய்யப்படுறாரு. ஓகேவா? ஸோ கடலூரில் கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இவர் சிறையில் இருக்கும்போது தன்னுடைய நேரத்தை வந்து சுதந்திரம், தேசியவாதம், நாட்டின் நிலத்தை பற்றிய கவிதைகளை எழுதுறதுக்கு இவர் வந்து செலவு பண்ணுறாரு. பாரதியார் வந்து தன்னுடைய இளமை காலத்தில் தமிழ் தேசிய தலைவர்களிடம் நல்ல உறவுகளை ஏற்படுத்துகிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வ.உ. சிதம்பரம், அப்புறம் சுப்பிரமணிய சிவா, மண்டயம் திருமலாச்சாரியார், சீனுவாச்சாரி இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இவர் வந்து நல்ல உறவை வளர்க்குறாரு. ஸோ வருடாந்திர மாநாட்டில் கலந்துக்கக்கூடிய வழக்கத்தையும் இவர் வச்சு நிறந்திருக்காரு. எந்த மாநாட்டில் காங்கிரஸ் மேற்கொள்ளக்கூடிய வருஷம் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து நவம்பர் டிசம்பரில் கூடுவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து இவர் வந்து வருடாந்திர மாநாட்டில் இவர் வந்து கலந்துக்குவார். ஸோ தீவிரமான இந்திய தேசியவாத தலைவர்களான பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், அப்புறம் வந்து வி.வி. சுப்பிரமணியம் இவர்கள்கிட்டையும் வந்து தீவிரமான தேசியவாதத்தை பற்றி விவாதிக்கிறாரு. ஓகேவா? ஸோ பாரதியாருடைய பங்கேற்பு மற்றும் செயல்பாடுகள்னால 1905 வந்து பனாரஸ் மற்றும் 1907 வந்து சூரத் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை இவருடைய தேசப்பற்று மிகவும் கவர்ந்து இழுக்குது. எங்கே அப்படின்னா, எந்த மாநாட்டில் அப்படின்னா பனாரஸ் மாநாட்டிலையும் சூரத் மாநாட்டிலையும். பனாரஸ் அப்படின்னா 5. ஓகேவா? ஸோ பனாரஸ்ன்றது 5, அதாவது 1905 ஏழுன்றது என்ன, ஏழுன்றது வந்து சூரத் மாநாடு. ஓகேவா? ஸோ சூரத்து அந்த ஏழுன்றது வந்து நம்ம வந்து சூரத்துன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சூரத், ஓகேவா? சூரத் 1907 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதை பற்றிய சிந்தனைகளை வந்து அந்த மாநாடுங்களில் பகிர்ந்துக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறிவுரைகள்லாம் வழங்குறாரு. நிறைய வந்து இந்த மாதிரி மாநாடுங்கள்லாம் பங்கேற்கிறாரு. ஒரு சமூக சீர்திருத்த இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இதழ் ஆசிரியராக அவரோட தொண்டு என்னவா இருந்திருக்கு அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக பாரதியாரோடைய பங்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் வந்து ஒரு சாதி அமைப்புக்கு வந்து ஒரு எதிரியாக இருந்திருக்கிறாரு. இவர் வந்து இரண்டு ஜாதிகள் இருக்கிறதுல அது வந்து ஆண் ஜாதி, மற்றொன்று வந்து பெண் ஜாதின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? இவர் வந்து தன்னுடைய பூநூலை போட்டுன்னு இருப்பார். அதை வந்து அகற்றுறாரு. மேலும் வந்து அட்டவணை ஜாதினர், ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு கூட வந்து இவர் வந்து வேதம் போத செய்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பாரதியார் வந்து ரொம்பவும் திறமையானவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் வந்து பாரதியோட குழந்தைகள் என ஒன்றுபட்டு செயல்பட்டால் மட்டும்தான் வந்து இந்தியா விடுதலை சாத்தியமாகும், இல்லைனா சாத்தியமே ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறவர் யாருன்னா பாரதியார். இதை வந்து கூற்றுக்களை கண்டிப்பாக கேட்பாங்க இந்தமாதிரி கேள்விங்கள்லாம். ஒரு அதாவது தெளிவாக இந்தியர் வந்து தெளிவாக அனைவரும் பாரத தாயின் குழந்தைகள் என ஒன்றுபட்டு செயல்பட்டால் அன்றி இந்திய விடுதலை சாத்தியமாகாதுன்னு சொன்னவர் பாரதியார். பெண்கள் உரிமைகள், அப்புறம் பாலின சமத்துவம், பெண்களின் ஆற்றலாதல், அப்புறம் வந்து மிக இதெல்லாத்தையும் நம்புகிறாரு. இவர் வந்து குழந்தை திருமணம், வரதட்சணை முறையை தீவிரமாக எதிர்க்கிறாரு. ஆனால் விதவை திருமணத்தை ஆதரிக்கிறாரு. ஆணும் பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக கருதப்பட்டால் மட்டும்தான் வந்து இந்த உலகம் வந்து அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறமா. ஓகேவா? ஆணும் பெண்ணும் வந்து சமமாக கருதப்பட்டால் மட்டும்தான் இந்த உலகமே வந்து அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறம்னு சொன்னவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். இங்கே பார்த்துருப்போம் இல்லையா, அதே தான் இதுவும், ஆணும் பெண்ணும் சமமாக நடத்தப்படணும். அதுதான் வந்து பாரதியாரோட ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவேகானந்தரோட சீடரான சகோதரி சகோதரி நிவேதிதாவுடனான பாரதியோட சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதியோட சந்திப்பு பெண்களுக்கான உரிமை பற்றி சிந்தனையை பாரதியாரிடம் ஏற்படுத்தின. அதாவது இதில் வந்து என்னென்னா ஜாதிய பிரச்சனையிலிருந்து சுதந்திரம் வரைக்கும் வந்து ஆன்மீகம் வரைக்கும் பாடுபட்டவர் யாருன்னா இந்த பாரதியார். ஓகேவா, இவர் வந்து பெண்களுக்கு வந்து சக்தின்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா பாரதியார். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நவீன பெண்களின் அதிகாரம் பலமான சுதந்திரமான ஆண்களுக்கு சமமான பங்குதாரர்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக பாரதியாரை பார்த்துருப்போம். பாரதியாரில் என்னென்ன டாபிக் பார்த்துருப்போம், ஒரு பத்திரிகையாளராக என்னவாக இருந்திருக்காரு, பாடலாசிரியராக என்ன இருந்திருக்காரு, அவரோட பங்கு என்னவாக இருந்திருக்கு, அப்புறம் வந்து சமூக சீர்திருத்தவாதியாக அவரோட பங்கு என்ன இருந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளராக பாரதியார் எப்படி இருந்திருக்கார் அப்படின்னா, பாரதியார் வந்து ஒரு கவிஞராகவும் பத்திரிகை எழுத்தாளராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருப்பார். இவர் வந்து தமிழக சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா அது வந்து பாரதியார் தான். இவர் வந்து சொன்னதை செய்து காட்டியவர் என்பது இவரோட உயர்வை காட்டுகிறது. சொன்னதை செய்து காட்டியவர் யார் அப்படின்னா அது வந்து பாரதியார் தான். இவருடைய தொலைநோக்கான முன்கணிப்பு போல் அடுத்த 25 நாட்களில் இந்தியா சுதந்திரம் பெற்றது. இவர் வந்து 25 நாள் கழித்து வந்து இந்தியா சுதந்திரம் பெறும்னு சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஸோ அதனால் வந்து ஒரு மகத்தான இந்தியாவை பற்றிய இவரின் தொலைநோக்கு சிந்தனை வந்து சுதந்திர இந்தியாவில் வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாக்ஸில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் வந்து செப்டம்பர் 11 1921 வந்து இவர் இயற்கை எழுதியிருப்பார். ஸோ இவர் இறக்கும்போது பார்த்திங்கன்னா 14 நபர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து இறக்கும்போது 14 பேர் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னா அதாவது ஜாதி விட்டு தள்ளி வைப்பாங்க அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அடக்கு முறையினால் இந்த பயத்தினாலேயே வந்து இவர் வந்து அடக்குமுறையினாலேயே வந்து இவர் வந்து இது பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஸோ இவர் இறந்த ஆண்ட டேட் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 11 பாரதியார். ஸோ பா ஓகேவா, பால பா செப்டம்பர் பா வருது இல்லையா அந்த பா ஓகேவா. ஸோ பாரதியார் செப்டம்பர் 11 ஓகேவா. ஸோ அவர் பிறந்ததும் வந்து 11 தான் ஓகேவா. இங்கே பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்துருப்போம் இல்லையா 11 பாரதியார் 11 பிறப்பார். டிசம்பர் 11 அவர் பிறப்பார். ஆனால் அவருடைய இறப்பு வந்து அதே 11 தேதியில் செப்டம்பர் 1 பா ஓகேவா. ஸோ அதுதான் வந்து 1921 ஓகேவா இறப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து மேலே இன்னும் ஒரு 2 கூற்றுகள் இருக்குது. பாரதியார் வந்து இந்திய சுதந்திரத்தோடைய சின்னம் ஓகேவா, இந்திய சுதந்திரத்தின் சின்னமாக விளங்குபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். தமிழ் தேசியவாதம், தேசியவாதம்ன்ற ஒரு வார்த்தை வந்துச்சுனாவே பாரதியாராக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ தமிழ் தேசியவாத அதிர்வலையை ஏற்படுத்தியவராகவும் விளங்குகிறார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொது உடைமைவாதம். பொது உடைமைவாதத்தில் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாரதியாரை பற்றின தேசியவாதத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து என்னென்னா பொது உடைமைவாதம், பொது உடைமைவாதம்னா என்னென்னா தொழிலாளர் சங்கம், அதாவது தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து பொது உடைமைவாதம் சொல்லுவாங்க. தேசியவாதம் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் பெறணும், அதுதான் தேசியவாதம். பொது உடைமைவாதம்ன்றது என்னென்னா சொன்ன மாதிரி தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நலன் கருதுறது தான் வந்து பொது உடைமைவாதம். எல்லாருமே பொது தான் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா. ஸோ இவர் வந்து இவரோட இது என்னென்னா பீரியட் என்னென்னா 1860 to 1946 அங்கே என்ன பார்த்துருப்போம், 1888 பாரதியாருக்கு 1888 1921 வரைக்கும் பார்த்துருப்போம். இவருக்கு என்னென்னா 1860 பாரதியாருக்கெல்லாம் முன்னாடியே பிறந்தவர். இவர் பாரதியாருக்கு முன்னாடி பிறந்தவர் சிங்காரவேலர், பெரியாருக்கும் முன்னாடியே பிறந்தவர் சிங்காரவேலர் ஓகேவா. ஸோ 1860 இவரோட இது வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. 20வது நூற்றாண்டோடைய தொடக்கத்தில் எழுச்சி பெற்ற சுதேசி மற்றும் தன்னாட்சி இயக்கங்கள்னால நாடு ஃபுல்லாகவே வந்து உணர்வு பரவியது.
சமூக ரீதியிலையும் இந்து மதத்துலேயும் வந்து ஒரு படித்த மேல்தட்டு மக்கள் தான் வந்து சுதேசினா என்ன சொந்த நாடு தன்னாட்சி இயக்கம்னால ஒரு நாடு ஃபுல்லாகவே வந்து விடுதலை உணர்வு பரவியது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. படித்த மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் இந்த சுதேசி மற்றும் தன்னாட்சி இயக்கங்களில் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது. ஸோ இதில் வந்து விவசாயிகளுக்குன்னு ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் பிராமணர் மற்றும் பிராமணர் அல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு பாகுபாடு வந்தது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பகுத்தறிவு கருத்துக்கள் அதாவது அறிவியல் பார்வை உருவாவதிலும் விடுதலை போராட்டங்களுக்கு ஒரு வட்டாரத்தன்மை அளிப்பதிலும் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு நலன் கருதியில் நலனுக்கும் வந்து சிங்காரவேலர் வந்து முக்கியமான பங்காற்றியிருப்பார். காங்கிரஸோடைய அரசில் வந்து சிங்காரவேலர் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாருன்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா, பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கு வந்து தொழிலாளர் அமைப்பு உருவாக்கியிருப்பார். சென்னை மாகாணத்தில் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் வந்து தீ வரதராஜலு அப்படின்ற ரெண்டு பேருடைய தலைமையில் தான் வந்து சென்னை மாகாணத்தில் இந்த அமைப்புகளுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க, தொழிலாளர் அமைப்புகளுக்கு. ஓகேவா? ஸோ இவங்க வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. இதில் வந்து முயற்சி எடுத்தவர், இதை அமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர் தான். தொழிலாளர்களை அரசியல் மையப்படுத்தி அதை அவங்கள வந்து விடுதலை இயக்கத்தோடு இணைக்கணும் அப்படின்னு பாடுபட்டவர் தான் இந்த சிங்காரவேலர். ஓகேவா? ஸோ ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து இதை விரும்பவே இல்லை. ஓகேவா? ஸோ விரும்பவே இல்லை. சிங்காரவேலர் அம்மா சிங்காரவேலர் வந்து இதை கடுமையாக விமர்சித்து 1920 வந்து காந்திக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இது தந்தி ஒன்று அனுப்புவார். ஓகேவா? ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து தொழிலாளர்களை வந்து இணைக்க வேண்டாம் அப்படின்றது உங்கள் கட்சி உங்கள் இதில் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து இயக்கத்தில் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் தந்தி ஒன்று அனுப்புகிறாரு. அதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஹிந்து சுதேசமித்ரன் பார்த்துருப்போம், பாரதியார் பத்திரிகையாளராகவும் பதிப்பாசிரியராகவும் இருந்த ஒரு இதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். சுதேசமித்ரன் பத்திரிகையாளராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்த ஒரு பத்திரிகை எதுனா சுதேசமித்ரன், தி ஹிந்து, இந்த மாதிரி நாளிதழ்கள்லேயும் நவசக்தின்றது வந்து ஒரு பருவ இதழ். ஓகேவா? பருவ இதழ்னால் இந்த சீசனுக்கு வரும், ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மட்டும்தான் அது வந்து வரும். ஓகேவா? ஸோ பருவ இதழ்கள் நவசக்தினா என்ன, மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது தான் நவசக்தின்னு என்ன, சிவன் வழிபடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நவசக்தின்றது வந்து பருவ இதழ்களில் தான் இதழ்னு சொல்கிறது எதுனா நவசக்தி. ஸோ இந்த மாதிரி ஏராளமான கட்டுரைகள் வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். யாருன்னா இந்த சிங்காரவேலர். ஓகேவா? இவரோட கருத்து வந்து அந்த பத்திரிகைகள்லாம் போயிருக்கு. ஓகேவா? கட்டுரைகள் வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து அவரோட மத்தியிலையும் வந்து பிரச்சாரம் பண்ணுவார். ஸோ இதை தொடர்ந்து இவர் வந்து 1920 வந்து காங்கிரஸ் தலைமைக்கு வந்து தந்தி அனுப்புகிறாரு. இவர் வந்து அதே அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, 1922 அகில இந்திய காங்கிரஸ் குழுவோடைய கூட்டத்தில் வந்து தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்ட எல்லாருக்குமே வந்து ஆதரவு திரட்டுறாரு. ஓகேவா? ஸோ விவசாயிகளையும் தொழிலாளர்களும் ஒரு நலனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டத்திலையும் வந்து 1922 காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து சொல்லுவார். விடுதலை இந்திய அவரோட கருத்துக்கள் என்னென்ன இருந்திருக்கு, என்னென்ன கருத்து வந்து அவர் வந்து கூட்டத்தில் எடுத்து சொல்லியிருப்பார் அப்படின்னா, விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் வந்து பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்கணும், அப்புறம் வந்து தொழிலாளர்கள் விவசாயிகள் நலன்களுக்காகவும் காங்கிரஸ் பேரியக்கம் வந்து போராடணும், அப்புறம் வந்து தொழிலாளர்கள் விவசாயிகளை இணைச்சிக்கணும் காங்கிரஸோட விடுதலை இயக்கத்தில் வந்து இணைச்சிக்கணும், அப்புறம் வந்து ஒன்று திரட்ட காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உதவணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1922 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ன்றது காங்கிரஸ் வந்து தொழிலாளர்களை அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தீர்மானம் நிறைவேற்றியது. எந்த ஆண்டு வந்து ஒன்றுபட தீர்மானம், அதே ஆண்டு தான். ஓகேவா? இவர் வந்து எடுத்து சொல்லியிருப்பார், அப்போவே வந்து தொழிலாளர்கள்லாம் வந்து ஒன்று சேர்த்து ஒன்று திரட்ட தீர்மானம் நிறைவேறிச்சு. ஸோ இதுக்காக ஒரு குழுவை அமைத்தது, 6 பேர் கொண்ட அந்த குழுவில் வந்து சிங்காரவேலரும் ஒருத்தர். ஓகேவா? ஸோ இதில் வந்து தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும். முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1920 வந்து தந்தி முறையில் அவர் காந்தி காமிச்சிருப்பார். அதே மாநாட்டில் எடுத்துரைச்சது வந்து 1922
அதே வந்து சட்டமானதும் வந்து 1922 தான். ஓகேவா, தொழிலாளர்களுக்கான ஒரு கூட்டமைப்பு, ஓகேவா, கூட்டமைப்புன்னு ஒரு 6 பேர் பண்ண ஒரு குழு அமைத்தது. ஓகேவா, ஒன்று திரட்டம் தான் 1922. அடுத்தது ஒரு 4 வருஷம் கழித்து 1926 வந்து தொழிலாளர் நலன் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம்னு வந்து முதல் முறையாக வந்து ரொம்ப முக்கியமானது இது. ஓகேவா, 1926 வந்து தொழிலாளர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றப்பட்டது. ஓகேவா, ஸோ மக்கள் வந்து பிரச்சனைகளை பொதுமக்கள்கிட்ட பேசும்போதும் வந்து தமிழ் மொழியில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தவர் யாருன்னா இந்த சிங்காரவேலர் தான். ஓகேவா, ஸோ அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், தொழிலாளர்கள் விவசாயிகள் அவங்களுக்கு வந்து என்ன தெரியுன்றதுனால தமிழ் மொழியில் பேசினா தான் வந்து அவங்களுக்கு நல்லா புரியும்னு சொல்லியிருப்பார், தமிழ் மொழியில் பேசணும்னு சொல்லியிருப்பார். 1918 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தது வந்து 1926 அதெல்லாம் சொல்லியிருப்போம். 1920 முன்னாடியே, ஓகேவா, காந்திக்கு வந்து தந்தி அனுப்புறதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து சென்னை மாகாண சங்கத்துடைய மாநாட்டில் இது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. எப்போ எதுக்கான தீர்மானம் அப்படின்னா தமிழ் மொழியில் தான் பேசணுன்றது. ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இவர் வந்து தந்தியை அனுப்பிச்சிருக்காரு. ஓகேவா, ஸோ இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்காரவேலர் மற்றும் இவர் பெரியார் ஆகியோர் கலந்து கொண்டார். யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா சென்னை மாகாண சங்கத்துடைய மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் மொழியில் குறித்து பேச வேண்டும் என்ற சென்னை மாகாண சங்க மாநாட்டில் கலந்து கொண்ட இரு பெரும் தலைவர்கள் யாருன்னா அது சிங்காரவேலரும் த ஈவே ராமசாமி பெரியாரும் தான் கலந்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சுயமரியாதை பொது உடைமைவாதம் இதன் மீதான மா சிங்காரவேலருடைய தாக்கம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா சுயமரியாதை பொது உடைமைவாதம் இயக்கங்களின் மீதான மா சிங்காரவேலருடைய தாக்கம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா பிராமணர் மற்றும் பிராமணர் இல்லாதவங்களுக்கான பாகுபாடு காங்கிரஸ் கட்சியில் நிலவுவதை கண்டித்து பெரியார் வந்து விலகின போது, அதாவது பெரியார் வந்து ஏன் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகிறார் அப்படின்னா பிராமணர் அல்லாதவருக்கான ஒரு பாகுபாடு நிலவும், அப்போது வந்து என்ன ஆகுறாருன்னா பெரியார் வந்து விலகிறாரு. ஸோ மா சிங்காரவேலர் யார் ஆதரிக்கிறாரு அப்படின்னா பெரியார் வந்து விலகினப்போ மா சிங்காரவேலர் அவரை வந்து ஆதரிக்கிறாரு. சோவியத் ஒன்றியத்துக்கு வந்து போய் வர்றாரு யாருன்னா பெரியார். அவர் வந்து பொது உடைமைவாத கருத்துக்களை வந்து ஏற்றுக்கிட்டு சுயமரியாதை சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றுறாரு. பொது உடை எங்கே போய் வந்த பிறகுனா சோவியத் ரஷ்யாவுக்கு போய் வந்த பிறகு இவர் வந்து பொது உடைமைவாத கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சுயமரியாதை இயக்கத்தை வந்து என்னவாக மாற்றுறாரு அப்படின்னா சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துறாரு. ஸோ அதுக்கான கொள்கை திட்டங்களை வகுத்து அளிப்பதில் வந்து சிங்காரவேலர் வந்து உறுதுணையாக இருந்திருக்காரு. ஸோ இந்த அமைப்பு வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவத்துக்கு வந்து சிங்காரவேலர் வந்து ரொம்ப வந்து ஒரு அயராது பாடுபட்டிருப்பார். அடுத்தது வந்து பெரியார் நடத்தின குடியரசு உள்ளிட்ட இதழ்கள் மூலமாக வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மூட நம்பிக்கைகளுக்கான எதிராக ஒரு ஏராளமான கட்டுரைகளை எழுதியிருப்பார். அவருடைய கட்டுரைகள் வந்து எளிமையான முறையில் மக்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள ஆல்ரெடி பார்த்துருப்போம், மக்களுக்கு வந்து புரியக்கூடிய வகையில் தான் வந்து அவருடைய இது இருக்கணும்னு தீர்மானம் ஏற்றியிருப்பார் 1918. ஸோ அதே மாதிரி எளிமையான நடையில் தான் இவரோட கூட்டுறவு இருந்திருக்கோம், இவரோட கட்டுரைகள் எல்லாமே இருந்திருக்கும். மா சிங்காரவேலர் வந்து பொது உடைமைவாத தத்துவத்தில் வந்து ஆழமான நம்பிக்கை கொண்டவர். ஸோ அதனால தான் வந்து அவருடைய பொது உடைமைவாதம், அதாவது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், ஓகேவா, என்ன அப்படின்னா இந்த தொழிலாளர்களுக்கும் இந்த விவசாயிகளுக்கும் பொதுவாக கிடைக்கணும் எல்லாமே அப்படின்றதுக்க சொல்லிடு. அதுதான் வந்து இந்த பொது உடைமைவாத கருத்து ஏற்கனவே பார்த்தோம். ஸோ காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர் அமைப்புகளை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1920 வந்து தலைமை ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1920 வந்து தந்தி அனுப்புவார், அப்புறம் வந்து அது வந்து பொது உடைமை பிரதிநிதிகள் வந்து வாதிடுவாங்க. அடுத்தது வந்து தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாளர்கள் வந்து பலமாக திகழ்ந்த சென்னை நகரில் வந்து இந்தியாவுடைய முதல் உழைப்பாளர் தினம் எப்போ கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1923.
ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்தோம், 1926 தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம்லாம் இயற்றிருப்பாங்க. 1922 வந்து காங்கிரஸ் மாநாட்டில் அதை பற்றி சொல்லியிருப்பார். 1920 வந்து தந்தி அனுப்பியிருப்பார். ஆனால் அதுக்கெல்லாம் தொழிலாளர் சட்டத்தில் இயற்றத்துக்கு முன்னாடி எல்லாமே இந்த 1923 மே அப்போ தான், அதாவது 1922 வந்து காங்கிரஸில் அதை பற்றி சொல்லுவார் மாநாட்டில். ஸோ இதில் வந்து 1923 மே மாதத்தில் வந்து அன்றைக்கி தான் அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மே தினத்தை கொண்டாடுவார். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் அங்கே அவர் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, 8 மணி நேரம் வேலை இருக்கணும், சங்கம் அமைக்க உரிமை அவங்களுக்கு இருக்குது, எதனா ஒரு ப்ராப்ளம்னா வேலை நிறுத்தம் செய்யறது உரிமை இருக்குது. அடுத்தது வந்து முத்தரப்பு இப்போ கோரிக்கைகளை பரிசீலிக்கிறதுக்காக முத்தரப்பு பேச்சுவார்த்தை குழு இருக்கணும். அடுத்தது வந்து குறைந்தபட்ச ஊதியம் இவ்வளோ நிர்ணயிக்கணும். சுகாதாரமான குடியிருப்பு வசதிகளும் கூடிய அவங்களுக்கு வந்து வசதி ஏற்படுத்தி தரணும். மருத்துவம் ஆயுள் காப்பீடு அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸு இருக்கணும். அப்புறம் வந்து மருத்துவம் அவங்களுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கணும். அதெல்லாம் சொன்னவர் தான் இந்த மாசிங்காரவர். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வருங்கால வைப்பு நிதி அவங்களுக்குன்னு பிஎஃப் காசு இருக்கணும். அப்புறம் வந்து சம்பளத்தோடும் கூடிய ஈட்டிய விடுப்பு, திடீர்னு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு சம்பளத்தோட விடுப்பு கொடுக்கணும். அடுத்தது வந்து இலவச மருத்துவ உதவி அவங்களுக்கு செய்யணும். அடுத்து வந்து பேறுகால விடுப்பு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேறுகால விடுப்பு தரணும். அடுத்தது வந்து ஒப்பந்த முறை ஒழிப்பு அதாவது கான்ட்ராக்டில் இருக்கிறது இருக்கக்கூடாது, பர்மனெண்ட்டாக ஜாப்பில் உட்கார வைக்கணும் அது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச நீர்ப்பாசனம், இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தொழிலாளர்களுக்கு பார்த்துருப்போம். ஓகேவா? தொழிலாளர்களுக்கு பார்த்துருப்போம். இது வந்து விவசாயிகளுக்கு இலவச நீர்ப்பாசனம் இருக்கணும். ஜமீன்தார் முறை ஒழிப்பு, இது வந்து ஜமீன்தார் முறை ஒழிப்புன்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வரலாறுல இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா ஜமீன்தார் முறை, அவங்க வந்து நிலத்துக்கு வந்து அவங்க ரொம்ப நிறைய நிலம் வச்சுருப்பாங்க, அவங்க தான் வந்து ஜமீன்தார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஒழிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து குத்தகைக்கு விட்டு விவசாயிகளை வந்து வேலை வாங்குவாங்க, அதெல்லாம் ஒழிச்சிட்டு விவசாயிகளுக்குன்னு தனி நிலம் கொடுத்தாங்க. அதுதான் வந்து இந்த ஜமீன்தார் முறை ஒழிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து என்ன ஒரு இது கொண்டு வர அப்படின்னா, அனைவருக்கும் வாக்குரிமை இருக்குது, அடித்தட்டு மக்கள் அப்புறம் தொழிலாளர்கள் விவசாயிகள் இந்த மாதிரியான அவங்களுக்கெல்லாம் வந்து தேர்தலில் போட்டிடுறதுக்கு அனுமதி வாங்கியிருப்பார். யாருன்னா மா சிங்கார வேலர். ஓகேவா? ஸோ அது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 1925 வந்து கான்பூர் நகரில் வந்து இந்தியாவுடைய முதல் பொது உடைமைவாதம் மாநாடு நடந்தப்போ அதுக்கு தலைமையேற்று நடந்தவர் அதாவது 1925. ஓகே, 1923 வந்து மே தினம் கொண்டாடி இருப்பார். 1925 ஓகே, 1926 வந்து தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் வரும். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கான்பூரில் வந்து இந்தியாவுடைய முதல் பொது உடைமைவாத மாநாடு நடக்கும், அதுக்கு வந்து தலைமை எடுத்திருப்பார் மாசிங்கார வேலர். இவர் வந்து வன்மையற்ற மார்க்சிசிய பாதையை வலியுறுத்தி பேசினார். மார்க்சிசியம்னா என்ன அப்படின்னா, மார்க்சிசியம் வந்து கார்ல் மார்க்ஸ் இருக்கார் இல்லையா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அப்போ கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதாவது தொழிலாளர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதையை கொடுத்துருப்பார். அதாவது என்னென்னா, இவங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ நேரம் தான் அவங்களுக்கு வந்து இது மீதி நேரம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த டைம் ஆனால் சண்டே டைமில் வந்து விடுமுறை தரணும், அந்த மாதிரி ஒரு சில இதுங்களெல்லாம் கொடுத்துருப்பார். ஓகேவா? ஸோ அதான் வந்து மார்க்சிசிய பாதை, நேரங்காலம் பார்க்காம அவங்கள வந்து வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருப்பார். அந்த கார்ல் மார்க்ஸோடைய கொள்கை தான் வந்து மார்க்சிசிய கொள்கைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மார்க்சிசிய வன்முறை இல்லாமல் சண்டை கிண்டை இல்லாமல் அந்த மார்க்சிசிய பாதையை வலியுறுத்தி பேசியிருப்பார் சிங்காரவேலர். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு ஏற்ற மாதிரி மார்க்சிசிய பாதையை திட்டமிட வேண்டும் சொன்னவர். அடுத்தது வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டே பொதுமுடைவாதிகள் தனி பிரிவாக இயங்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் இவர் தான் மா சிங்காரவேலர். ஸோ சிங்காரவேலருடைய வாழ்வும் சமூக பணியும் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தொழிலாளர்களுக்கான கோரிக்கை பார்த்துருப்போம். அப்புறம் சுயமரியாதை பொது உடைமை இயக்கங்கள் மீதான சிங்காரவேலுடைய காங்கிரஸ்
கட்சி மீதான தாக்கம் இதெல்லாமே பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்காரவேலருடைய வாழ்வும் சமூக பணியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா, சிங்காரவேலர் வந்து இந்து மதத்தில் நிலவக்கூடிய வர்ணாசிரம ஒரு இதுவை வந்து மூட நம்பிக்கையெல்லாம் அதிருப்தி அடைந்தார். இதனால் வந்து 1890 வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பௌத்த சங்கம் அமைத்து வர்ண அமைப்புகளுக்கு மூட நம்பிக்கைகளும் எதிராக ஒரு பரப்புரை செய்வார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வசதி இவர் வந்து வசதி குடும்ப வசதி மிக்க குடும்பத்தில் பிறக்கிறாரு. பிறந்து சட்டம் பயின்ற ஒரு ஆள் தான் யாருன்னா சிங்காரவேலர். இவர் வந்து சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அதன் சுகாதார குழுவிலும் பணியாற்றியிருப்பார். அந்த சுகாதார குழுவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் குடிசை பகுதிகளில் ஒரு கொள்ளை நோய் வந்து உருவானாலும் அது வந்து தாக்கம் அதிகமாக இருக்கான்றத அவங்களுக்கு வந்து நிறைய முன்னுரிமை கொடுப்பார். ஓகேவா, அந்த டைமில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து குடிசை பகுதியில் வாழ்கிற தொழிலாளர் உரிமைக்காக போராடி இருப்பார். காங்கிரஸ் இயக்கத்தில் வந்து செயலாற்றியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தில் வந்து சேர்ந்திருப்பார். தன்னுடைய 50 கடந்த பின்னர் தான் வந்து இவர் அரசியலில் இறங்குறாரு. இருந்தாலும் வந்து 30 அதிகமாக வந்து முதுமையையும் பொருட்படுத்தாமல் பகுத்தறிவு பொதுவுடைமைவாத கருத்துக்களையும் விடாத பிரச்சாரம் செஞ்சுருப்பார். ஓகேவா, மா சிங்காரவேலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்னிந்தியாவுடைய முதல் பொதுவுடைமைவாதி என்று நேசத்துடன் நினைவு கூறப்படுகிறார். ஓகேவா, ஸோ பொதுவுடைமைவாதம் சிங்காரவேலர். நெக்ஸ்ட் வந்து திராவிட கொள்கைவாதம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தேசியவாதம் பார்த்துருப்போம் பெரியாருக்கு, இது பாரதியாருக்கு. பொதுவுடைமைவாதம் மா சிங்காரவேலர் பார்த்துருப்போம். இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திராவிட கொள்கை வாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் இவரோட இதில் இதை சொன்னவர் யாருன்னா பெரியார். ஸோ 1879 1973 வரைக்கும் இவர் வந்து 1860 வந்து சிங்காரவேலர் பிறந்திருப்பார். இவர் வந்து ஒரு 19 கழித்து தான் பெரியாரே பிறக்கிறாரு. ஓகேவா, பாரதியார் வந்து 1888. அவரெல்லாம் பெரியாருக்கெல்லாம் இதில் பெரியவர் யாருன்னா மா சிங்காரவேலர். ஓகேவா, அவருக்கு அப்புறம் பெரியார் பிறந்திருப்பார், பெரியாருக்கு அப்புறம் பாரதியார் பிறந்திருப்பார். ஸோ இந்த சீரியஸில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து அறிமுகம் பெரியாரை பற்றி என்ன அப்படின்னா, தமிழக அரசியல் சிந்தனையாளர்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிந்தனையாளர்களில் ராமசாமி மிகச்சிறந்த சிந்தனையாளராக கருதப்படுறாரு. ஸோ இவர் வந்து மிகச்சிறந்த சிந்தனையாளர், மற்றவங்க யாருமே மிகச்சிறந்த சிந்தனையாளர்னு சொல்லலை. ஓகேவா, ஸோ மிகச்சிறந்தவர் ஒரு இது என்னென்னா, வேணா பத்திரிகையில் வந்தால் வந்து மிகச்சிறந்தவராக இருந்திருப்பாங்க. பாரதியார் வந்து பார்த்துருப்போம் இல்லையா இங்கே. ஸோ இங்கே பார்த்துருப்போம் இல்லையா, பாரதியார்கிட்டே பார்த்துருப்போம் பாருங்கள். இங்கே அதாவது தமிழக சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் பாரதியார். ஆனால் மிகச்சிறந்த சிந்தனையாளர் யாருன்னா அது பெரியார் தான். ஓகேவா, ஸோ இதுதான் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து படிக்கும்போதே ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சுக்கணுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுவா அதுவான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ இவர் வந்து தமிழகத்தோடைய தலைசிறந்த சீர்திருத்தவாதி இவர். ஓகேவா, ஸோ தமிழகத்தோடைய தலை சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி யாருன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஆல்ரெடி பாரதியாருக்கு வந்து சீர்திருத்தவாதி தான் அவரும், ஆனால் தலை சிறந்த சீர்திருத்தவாதி யாருன்னா அது பெரியார் தான். ஓகேவா, இவர் வந்து மூடப்பழக்கங்கள் அப்புறம் வந்து பெண் அடிமை பின்னடைவு இது எல்லாத்தையுமே வந்து கண்டிக்கிறாரு, வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து போராடுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஈவ ராமசாமி என்ற இயற்பெயரை கொண்ட தந்தை பெரியார் வந்து ஈரோட்டில் செல்வ செழிப்புள்ள வணிக குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஓகேவா, ஸோ இவர் வந்து மா சிங்காரவேலரும் ஒரு வசதி வாய்ப்பு உள்ள ஒரு வீட்டில் தான் வந்து இவர் பிறக்கிறாரு. அதே மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க பாருங்க, கொடுத்துருவாங்க பாருங்க, வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்து சட்டம் பயின்ற ஒரு இது தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லிரு, பெரியார் வந்து ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்திருப்பார். 1879 வந்து இவர் வந்து பிறந்திருப்பார். ஓகேவா, ஸோ 1879 பிறந்திருப்பார். இவர் வந்து
மூட நம்பிக்கையை எள்ளி நகையாடியவர். அடுத்தது வந்து தொடக்கத்தில் வந்து தீவிர அரசியலில் ஈடுபடலை, இருந்தாலும் வந்து ஈரோடு நகர மன்ற தலைவராக இவர் பொறுப்புகிச்சிருக்காரு. அடுத்தது வந்து காங்கிரஸ் இயக்கத்துலேயும் தொடர்ந்து இருந்திருக்காரு. அடுத்து 1920 மா சிங்காரவேலர் வந்து தந்தி அனுப்பின அந்த வருஷம் இது. ஓகே, 1920 வந்து அடித்தட்டு மக்களிடம் காங்கிரஸ் பேரியக்கத்தை கொண்டு சென்றதிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலையும் வந்து பெற்ற வெற்றியிலையும் வந்து பெரியார் வந்து பங்காற்றியிருப்பார். ஆனால் காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து ஒரு வர்ணாசிரம கொள்கை கடைபிடிக்கப்பட்டதுனால அதுலேருந்து விலகிடுறாரு. அதுலேருந்து விலகி நீதி கட்சியில் போய் சேர்ந்துடுறாரு. ஓகேவா, அங்கே சேர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறாரு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேசத்தோடைய பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அந்த தேசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போராடி பெற்ற உண்மையான சுதந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேசம், இனம் மற்றும் தேசியவாதம் இது எல்லாத்தையுமே வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு. தேசம், தேசியவாதம், தேசிவாதம், ஸோ இது எல்லாமே ஒரே மாதிரியான கருத்தாக்கங்கள் தான். ஓகேவா, இந்த வேறுபாடுகளே வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய சுயமரியாதை குறிப்பதாக அவர் வந்து சொல்கிறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து தேசியவாதம் என்பது ஒரு சுரண்டல். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, அவர் சொன்னது தேசியவாதம் சொல்லிட்டு. அந்த தேசியவாதம்னா என்ன அப்படின்னா சுரண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது என்னென்னா கவலைப்படாத மனிதர்கள், அதாவது தமிழர்களை மட்டும் இல்லாமல் தன்னை பற்றி மட்டும் யோசிப்பாங்க, ஸோ மற்றவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ தேசவாதத்தினை நம்ப வைத்து ஏமாற்றுவாங்களாம். ஓகேவா, தேசம் மற்றும் தேசியவாதத்திற்காக சுயமரியாதை மறைக்கப்படுமானால் தேசத்திற்கு எதிரான ஒரு குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசியவாதம்ன்றது வந்து ஒரு கற்பனையான ஒரு உணர்வு. ஓகேவா, தேசிய உணர்வுன்றது வந்து ஒரு அதிகாரம் உள்ளவர்களால் அதிகாரம் இல்லாத மக்களை ஏமாற்றி ஒரு எதிர்மறை உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியது. ஓகேவா, தேசிய உணர்வுன்றது என்னென்னா அதிகார வர்க்கத்தையே வந்து கட்டுப்படுத்தக்கூடியதான் வந்து தேசிய உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யாருன்னா பெரியார். ஓகேவா, இந்த தேசியவாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேசியவாதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு வந்து ஒரு மயக்கத்தையும் உணர்வுபூர்வமான ஒரு வெறியையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகிவிட்டது என்று கூறுகிறார். ஓகேவா, ஸோ யாருன்னா பெரியார் உலகளாவிய தேசியவாதத்திற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். ஓகேவா, எதுக்காக மறுப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னா பெரியார் வந்து தன்னுடைய இலங்கை பேருரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசம், தேசியவாதம் அப்படின்னு சொல்லி கடுமையாக எதிர்க்கிறாரு. ஸோ இந்திய தேசியவாதம் என்ற கருத்தை வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தேசியவாதத்தை பற்றி பேசியிருப்பார். இந்திய தேசியவாதத்தை வந்து மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளின் தேசியங்களையும் சான்றாக காட்டி தேசியவாதத்தை மறுக்கிறார். ஓகேவா, தேசியவாதம்ன்றது ஒன்று வேண்டவே வேண்டாம். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு அப்படின்ற ஒரு தேசம் மட்டும்தான் இருக்குது, தமிழ்நாடுன்றத வந்து ஒரு தேசமாக கொடுத்துருங்கன்றத சொல்லியிருப்பார் இதில். ஓகேவா, தேசியவாதம் என்பது முதலாளிகள் வந்து மக்களை வந்து பலிக்கடாவாக ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கிலாந்து நாட்டில் வந்து ஒரு பணக்கார சமூகத்திற்கும் அமெரிக்கா நாட்டு பணக்கார சமூகத்திற்கும் மோதல் வந்துச்சுன்னா இங்கிலாந்து தேச முதலாளிகள் வந்து என்ன சொல்லுவாங்களாம், ஓ இங்கிலாந்து மக்களே, தேசபக்தர்களே, தேசத்திற்கு நெருக்கடி வந்து விட்டதுன்னு சொல்லி ஏழை சமுதாயத்தை தூண்டுவாங்களாம் மோதனம் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து பொய்யுரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, தேசிய இனங்களையும் உள்ளடக்கிய நாடு எது, நாடு வந்து ரஷ்யா. அந்த நாடே வந்து ஒன்றுபட்ட ரஷ்யாவில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இல்லை. ஸோ அந்த அதுக்கெல்லாம் வந்து இவர் ஆதரவாக நிற்கிறார். அங்கேயே இல்லை, நம்ம நாட்டில் ஏன் இந்த மாதிரி தேசியவாதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க, தேசியவாதம்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். கடவுள் மதம் மற்றும் தேசியவாதம் ஆகியவை எல்லாமே அடியோடு அழிக்கப்பட வேண்டிய பணக்கார கொடுமையும் சோம்பேறி வாழ்க்கையும் வந்து கடவுள் மதம் தேசியவாதம் இது எல்லாமே அழிக்கப்பட்ட நாடுகளில் பணக்கார கொடுமையும் பட்டினி கஷ்டமும் எதுவுமே கிடையாது. ஓகேவா, அந்த மாதிரி நாடுகளில் கடவுள் மதம் தேசப்பற்று இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் சமூக சமத்துவம் தான் வந்து அங்கே சமுதாயம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து அங்கே கருதப்படுகிறது. பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி, அதிகாரி, குடிமக்கள் என்ற பாகுபாடே கிடையாது. ஓகேவா, அந்த மாதிரி நாட்டில் வந்து எதுவுமே கிடையாது. இங்கே மட்டும் வந்து ஏன் தேசியவாதம்னு சொல்லிட்டு எத்தனை வரீங்கன்னு கேட்பார்.
ஸோ கடவுள் மற்றும் தேசியவாதத்திற்கு முன்னுரிமை தரக்கூடிய தேசத்திற்கு முக்கியமான சமமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ உலகில் உலகத்திலேயே வந்து இருக்கக்கூடிய எல்லா தேசங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தேசியங்களையும் கடுமையாக எதிர்த்தது போல் இந்திய தேசம்ன்றதையும் எதிர்க்கிறாரு. ஸோ இந்தியாவுக்கு இந்திய தேசம்ன்றதே வேண்டாம், தமிழ்நாடுன்றது தனியாக ஒரு தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அதை தான் திருப்பி திருப்பி சொல்லுவார் இவர். ஸோ இந்தியாவில் வந்து வேறுபாடுகளுடைய தேசம் அப்படின்னு சொல்லுவார். வேறுபாடுகளுடைய தேசம், தேசம்ன்ற கருத்து வந்து இந்தியாவுக்கு பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு சொல்லுவார். மதராஸ்ன்றது வந்து ஒரு தனி தேசம் கிடையாது, அது தனித்து செயல்பட முடியாது என்றும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இவர்னா சொல்லுவார் பெரியார் அப்படின்னா, மதராஸ்ன்றது ஒரு தனி தேசமாகவே இருந்திருக்குது இதுக்கு முன்னாடி இருந்தே, ஓகேவா? திராவிட அதனுடைய நாகரிகம் பண்பாடு இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து சோழர்கள் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாமே ஆட்சி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் இவர் சொல்லுவார். ஸோ மதராஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி இட்டாலி ஃப்ரான்ஸ் ஏதோ நாட்டோட சேர்ந்துருது, அந்தந்த நாடு வந்து இதை ஆட்சி பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவே வந்து ஒரு தேசம்தான் அப்படின்றத இவர் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் வந்து பெரியார் வந்து முன்மொழிந்த திராவிட தேசியவாதம் முற்றிலும் பெருவாரியாக மத ஆதிக்கங்களுக்கு எதிராக இருந்தது, ஓகேவா? பெருவாரியாக எதுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா மத ஆதிக்கங்களுக்கு எதிராக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வேறுபாடுகளின் தேசம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அவரோட மொழிக் கொள்கை என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொழியை காப்பாற்றிக்கிறதுக்கு அவரவருக்கு உரிமை உண்டு, சமதர்ம குடியாட்சியில் பாதுகாக்கணும். ஸோ ராஜாஜியோடைய பீரியடில் வந்து ஹிந்தி வந்து வலுக்கட்டாயமாக திணிச்சதை வந்து எதிர்த்து இருப்பார். அதுதான் இங்கே சொல்லியிருப்பார், எங்களோட மொழி தமிழ், நாங்கள் அதை தான் பார்த்துப்போம், நாங்கள் அதை தான் வந்து பேசுவோம் அப்படின்றத இவர் வந்து வலியுறுத்தியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி இல்லாமல் சமுதாயம். ஸோ தமிழ்நாடு தமிழர் இருக்கே, திராவிட நாடு திராவிடர் இருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். பொது செயல் திட்டம், பொது வேலைவாய்ப்பு திட்டம், அப்புறம் வந்து இஸ்லாமுக்கு மத மாற்றம், திராவிட நாட்டு பிரிவினை, இது மாதிரியான வடிவங்களில் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடினார், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. இதில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா திராவிட நாடு கூட வேண்டாம், ஜாதி ஒழிப்பு தான் முக்கியம், ஓகேவா? ஸோ திராவிட நாடு கூட வேண்டாம், ஸோ திராவிட நாடே வந்து இந்திய தேசம்ன்றதே வந்து திராவிட நாடுன்றதே கூட ஜாதினால் வர்ற ஒரு இது தான் வந்து திராவிட நாடு. ஸோ ஜாதியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் பெரியார். ஸோ ஜாதியை ஃபஸ்ட்டு வந்து திராவிட நாடுன்றதுக்காக போராடியிருப்பார், அதுக்கப்புறம் வந்து திராவிட நாடு வேண்டாம், ஜாதியை ஒழிச்சாவே போதும் அப்படின்னு இருந்துருவார். ஸோ அதுதான் வந்து லட்சிய வெறியாக பெருமைப்பட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவார். ஜாதி வெறியானது திராவிட இனத்தை சின்ன விண்ணப்படுத்தி ஆரியத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறதுன்னு சொன்னவர் பெரியார். 1950 வந்து தொடக்கத்தில் அவருடைய தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வெளியிட்டிருப்பார், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அறிஞர் பொருட்களை பார்க்கலாம். அரசியல் கருத்தியலில் வந்து அரசியல் கருத்தியல்னால் என்ன, கொள்கை கோட்பாடு போதனை, அரசியலில் இயக்கம்ன்றது என்ன, இது வந்து ஒரு சமூக கூட்டம், சமூக இயக்கம்னா என்ன, அந்த கூட்டத்தோடைய செயல்பாடு, அடுத்து திராவிட இயக்கம்ன்றது என்னது, திராவிட இயக்கம்ன்றது சென்னை மாகாணத்தில் ஏற்படுத்தப்பட்டது, இதுக்கு வந்து 4 முக்கிய இனம், அதாவது பார்த்துருப்போம் இல்லையா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இதெல்லாமே 4 முக்கிய இனம் மொழி அதை உள்ளடக்கி தான் திராவிட இயக்கம் சொல்லுவார். அடுத்து வந்து சுயமரியாதை இயக்கன்றது வந்து சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட அதாவது பேக்வர்டு கிளாஸுக்கு எல்லாமே வந்து எல்லா ஜாதியினருக்கும் வந்து சுயமரியாதையுடனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். தொழிலாளர் இயக்கம் பணியாளர்களுக்கும் ஒரு இயக்கம். அடுத்தது நீதிக்கட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிக்கட்சின்றது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணத்தில் தோன்றிய ஒரு அரசியல் கட்சி தான், பிராமணர் அல்லாதோரை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக தோன்றிய ஒரு கட்சி தான் வந்து நீதிக்கட்சி, ஓகேவா? ஸோ தனி தமிழ் இயக்கம் சமஸ்கிருதத்தோடைய தாக்கத்திலிருந்து தமிழை விடுதலை பண்ணணும், அதுதான் வந்து தனித்தமிழ் இயக்கம்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சமூக சுதந்திரம், சமூகத்தில் ஒரு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கணும், அதுதான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தன்னாட்சி இயக்கம், 1916 மற்றும் 1918 ஆகிய காலங்களுக்கு இடைப்பட்ட இந்திய சுதந்திர இயக்கம் தான் வந்து தன்னாட்சி இயக்கம். இது வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரால் துவங்கப்பட்டது, ஓகேவா? ஸோ பாகுபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி மத இன அடிப்படையில் பாகுபாடு நடத்தக்கூடாது அதை வச்சு, ஓகேவா? வன்முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் வலிமை வச்சு சொத்துக்களுக்கோ உயிர்களுக்கோ சேதம் விளைத்தல், அதான் வந்து வன்முறை சொல்லுவாங்க. தேசிய இயக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சமூக இயக்கம், அதாவது மக்கள் வந்து ஒரு கூட்டமாகவோ இயக்கமாகவோ ஒரு உறுப்பினர்களை சேர்த்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் தான் தேசிய இயக்கம். நெக்ஸ்ட்டு வந்து
லட்சிய அரசு. லட்சிய அரசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் வந்து அரசு செயல்படுத்தக்கூடிய ஒரு லட்சியம், இதை குறிக்கோளாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து லட்சிய அரசுன்னு சொல்கிறாங்க. நல அரசு, நல அரசுன்றது என்ன, மக்களுடைய நலங்களை கருத்தில் கொள்ளக்கூடியது தான் நல அரசு. நெக்ஸ்ட்டு அதை இதோட இந்த பாடம் முடியுது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து புக் பேக் கொஷின் பார்க்கலாம். அறத்துப்பாலில் வள்ளுவர் கூறுவது என்னவெனில் கருத்துக்கள் மற்றும் அறநெறிகள் சொல்லியிருப்பார். பொருட்பாலில் எத்தனை பகுதிகள் காணப்படுகிறது, 7. பாரதியார் பதிப்பாசிரியர் இருந்த நாளிதழ் எது அப்படின்னா, நாளிதழ் எதுனாக்க இந்தியா. அடுத்தது வந்து பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பாரதியார். அடுத்தது தமிழ்நாடு அரசு சிந்தனையாளர்களில் மிகச்சிறந்தவர் யார் அப்படின்னா பெரியார். இவர் ஈவே ராமசாமி பிறந்த வருடம் 1879. அடுத்து ஜாதி உணர்வுகளால் திராவிடம் மற்றும் திராவிடர்கள் என்ற ஆரியர்களும் அடிமையானார்கள் என்று சொல்லியிருப்பாங்க. இதோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், திராவிடர்கள் என்ற ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சின்ன பின்னப்படுத்தி இதோ கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆரியருக்கு அடிமையாகி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னவர் பெரியார். ஓகேவா, அதுதான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1923 முதல் மே தினம் கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர் யார் அப்படின்னா மாச்சிங்காரவேலர். அடுத்து பெரியார் இறந்த வருடம் 1973. அடுத்தது வந்து பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம். இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, திருநெல்வேலியும் கரெக்டு தான், ஆனால் இருந்தாலும் இது மாவட்டம், பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவங்கியவர் யார், ஈவே ராமசாமி. அடுத்தது வந்து தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு, திராவிடதாசம் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கு என்று சொன்னவர் யாருனா பெரியார். எந்த வருஷம் வந்து ஆங்கிலேய இந்தியாவில் தொழில் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னா 1926. 1920 வந்து தந்தி அனுப்புவார், 1922 வந்து எடுத்துரைப்பார் காங்கிரஸில், அடுத்து 1926 வந்து பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு விடும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எதற்காக வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து விலகினார் அப்படின்னா வர்ணாசிரம தர்மம், அதனால தான் விலகியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில் சென்று மறைந்து வாழ்ந்தார். பாரதியார் வந்து இந்தியா என்ற தின நாளிதழின் மூலம் தேசியவாதத்தை விதைத்தார். ஸோ இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து கூற்று வந்து சொல்லியிருப்பாங்க, இது காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தின நாளிதழ் கிடையாது, இது வந்து வார நாளிதழ். சனிக்கிழமை தோறும் பார்த்தோம் இல்லையா, சனிக்கிழமை வார இதழ், அதனால தான் இது வந்து ஆ சரி ஆ தவறு. ஓகேவா, ஆ என்பது சரி ஆனால் சரி ஆ சரியானதல்ல. நெக்ஸ்ட்டு வந்து பொருத்தம், இதில் வந்து சோழர் வந்து பார்த்திங்கன்னா உறையூர் தலைநகரம். அடுத்து சேரர் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு. பாண்டியருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மதுரை. பல்லவருக்கு வந்து காஞ்சிபுரம். ஓகேவா. ஸோ இதில் வந்து ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை விட்டுருப்போம் பெரியாரை பற்றி. ஸோ இதில் என்ன அப்படின்னா, சராசரி தமிழனுக்கு பெரியார் வந்து ஒரு கொள்கையாக இருக்கிறாரு. சராசரி தமிழனுக்கு ஒரு கொள்கையாக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியார் தான். ஓகேவா. சமூக பண்பாடு மற்றும் பாலின சமத்துவமின்மை இந்த மாதிரியான இதில் வந்து கவனம் செலுத்தினவர் யார் அப்படின்னா பெரியார் தான். ஓகேவா. ஸோ பாலின சமத்துவம், சமூகம் பண்பாடு மற்றும் பாலின சமத்துவம் போன்றவற்றை கவனம் செலுத்தியிருப்பார். ஆனால் இதே மாதிரி பாரதியாரும் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காரு பாருங்கள், பெண்களின் உரிமைகள், பாலின சமத்துவம் மற்றும் பெண்களின் ஆற்றலாதல். இதில் வந்து பெண்கள் உரிமைகளையும் சொல்லியிருப்பார். பெண்கள் உரிமைகள், பாலின சமத்துவம், பெண்களின் ஆற்றலாதல் மிகவும் இதெல்லாம் மிகவும் நம்பியிருப்பார் யார்னா பாரதியார். அதேமாதிரி குழந்தை திருமணம் வரதட்சணை முறையும் தீவிரம் எதிர்த்திருப்பார். இவரோட பாரதியாரோட பெரியாரோட கருத்தில் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். பாலின சமத்துவம் உரிமை இருக்கும், சமூகம் பண்பாடு மட்டும் இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே இது மட்டும் வேறுபடும், சமூகம் பண்பாடு மட்டும் வேறுபடும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து அவர் வந்து மக்கள் வாழ்க்கையை துணை தேர்தல்கள் பகுத்தறிவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது வந்து பெண்கள் வந்து எல்லாருமே சுதந்திரமாக இருப்பதும் பிள்ளை பெற்று கொடுப்பதற்காக மட்டும் என்ற நிலைமையை மாற்றி அவங்களுக்குன்னு சுயமரியாதை சடங்குகள் இல்லாத திருமணங்களை ஊக்குவிக்கிறாரு. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை இருக்குதுன்னு சொல்கிறாரு. விவாகரத்து செய்யக்கூடிய உரிமைகளும் வழங்க வேண்டும் என்று போராடினார். அடுத்தது வந்து அவர் வந்து மக்கள் வந்து தங்களுடைய பெயருக்கு பின் இருக்கக்கூடிய ஜாதி பெயரை கைவிடுமாறும் அதனை குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். 1930 வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா,
பட்டியல் இனத்தவரால் அதாவது ஷெடியூல் காஸ்ட்னால் சமைக்கப்பட்ட உணவு கூட இவர் வந்து இப்போ சமபந்தியில் நடத்தி காமிச்சிருப்பார். நவீன தமிழகத்தின் தந்தை யார் அப்படின்னா, நவீன தமிழகத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா அது பெரியார் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்து அண்டர்லைன் பண்ணது, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடைக்காததெல்லாமே வந்து நான் அண்டர்லைன் பண்ணி போடுவேன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிடிஎஃப் ஃபைல்ஸு, இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ண பிடிஎஃப் ஃபைல்ஸை கூட நீங்கள் வந்து இப்போ ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.